கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த வேத பாட கூட்டத்தினுடைய மூன்றாம் நாளுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இருந்தவரும் இருக்கிறவரும் அதிசீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். Once again we welcome and greet you all who have come for the third day of this series of special Bible study in the sweet name of the Lord Jesus, who is and who was and who is going to come very soon in the mid year. தேவன் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்கிற தலைப்பின் அடிப்படையின் கீழ் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. By the grace of God under the title the day that the Lord gathers his jewel, in that particular title the words of God are proclaimed here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மல்கியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 17 வசனமும் ரோமர் எழுதின நிருபம் 2 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். Let us read Malachi 3rd chapter 17th verse and Romans 2nd chapter 4th and 6th verses. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவளை கடாட்சிப்பேன். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டு நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. Two days are very fastly approaching towards us. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை மனிதன் சந்திக்கத்தான் வேண்டும். Among the two, man is essentially to face any one of the day. விசேஷமாக இந்த மாம்ச சரீரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறத நம்மில் அநேகர் நிச்சயமாக இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை சந்திக்கத்தான் வேண்டும். And surely all the people who are living in the physical form of the flesh of this body, among these two that we'll have to face either one of it. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்று சொல்வது காலத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. The earthly life in which we live, it is the life controlled by the time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நித்தியம் என்று சொல்வது காலத்தாலும் நேரத்தாலும் சமயத்தாலும் கட்டுப்படுத்தப்படாத ஒரு இடம். But eternity, it is a place which can never be controlled by any season or any times. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நேரத்தாலும் சமயத்தாலும் கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லுவோமானால் நேரம் தான் நம்முடைய வாழ்க்கை. The world in life is being controlled by the times and seasons. In another way we can say the time is only is our way of life. எனவே தான் உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் time is gold endru solugirargal. So the worldly people used to say the time is gold. Life is too short endru solugirargal. And the life is too short they say. Indha bhoomikkiriya vaalkai oru neenda vaalkai alla, idu oru kurigina vaalkai endru vedam solugirathu. The worldly life, the word of God predicts it about it, that is not a long life, it is a very short span of life. Adu 90 vayadanaalum seri 95 vayadanaalum seri தலைவா நீ வாழ்க என்று சொன்னாலும் பூமி உன்னை ஒரு நாள் இந்த பூமி விட்டு அனுப்பத்தான் செய்யும். Whether it is 90 or 95 years old also, that even though we may call him as the leader, but the one day he had to depart from this world. 100 ஆண்டு வாழ்க தலைவரே என்று கரத்தை நீ உயர்த்தினாலும் வானத்தை உயர்த்தி நீ கத்தினாலும் ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு காலத்தை விட்டு சமயத்தை விட்டு பிரியத்தான் வேண்டும். Even though you may hail others saying that you can live for 100 years, but one day they will have to go against the time only. எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மனிதனுக்கு தேவனால் ஈவாக ஒரு முறை இந்த பூமியை கடந்து செல்லும்படியாக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. So this worldly life is given to each and every man that he has to pass by this only once in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த குறுகின இந்த வாழ்க்கை தான் நம்முடைய நீண்ட கோடி கோடி யுகங்களாக நீண்ட நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது. But the very short span of time in which that we do live in this world, it is going to determine the very longest period of life in which we are going to live in the eternity. எங்களுடைய வாஞ்சை எங்களுடைய தவிப்பெல்லாம்
நம்முடைய மனதும் மனக்கண்களும் பிரகாசிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அப்பால் இருக்கிற ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய கண்களும் நம்முடைய மனதும் திருப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். All of our desire and of our purpose is that everybody's eyes and eyes of understanding must be opened and it should be turned towards the longest eternity. இந்த குறுகின வாழ்க்கை ஒரு நாள் முடியும். This short span of time life it will be ended in a day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய நன்மையும் தீமையும் நம்முடைய பாவமும் பரிசுத்தமும் பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. On the basis of which that we led in the life in which in the world on the basis of the holiness our eternity is being determined. பாவமானாலும் சரி பரிசுத்தமானாலும் சரி இரண்டுமே சேர்க்கப்படுகிறது. Whether it is sin or the holiness both of them will be treasured. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையும் தேவனால் கண்காணிக்கப்படுகிறது. முடிவில் தேவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. முடிவில் அது தேவனால் முத்திரையிடப்பட்டு நம்முடைய நித்தியம் தேவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. Everyone's life is being watched by God. It is being sealed by the Lord and it is also being closely watched by the Lord. எனவே பேசுகிற வார்த்தைகளானாலும் சரி கையின் கிரியைகளானாலும் சரி கண்ணின் காட்சிகளானாலும் சரி சிந்திக்கிற எண்ணங்களானாலும் சரி நடக்கிற நடைகளானாலும் சரி எல்லாம் தேவனால் கண்காணிக்கப்படுகிறது. So whether the deeds or the eyes or the deeds all the works of life and all of our thinking also everything is watched by God. மறுபடியும் சொல்லுகிறேன். Again I repeat. நம்முடைய ஜீவியத்தின் வாழும் இந்த வாழ்க்கை the life in which that we do live here பரிசுத்தமானாலும் சரி பாவமானாலும் சரி whether it is holiness or the sinful life நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி whether it is good or bad இரண்டுமே பத்திரப்படுத்தப்படுகிறது பொக்கிஷத்தை போல் பாதுகாக்கப்படுகிறது. Both of them are being preserved as a great treasure. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. தன்னுடைய வாழ்க்கையில் எதை மனிதன் பொக்கிஷமாக சேர்க்கிறானோ இதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை அவன் சந்திக்க போகிறான். Whatever the man gathers as a treasure in this worldly life, so on the basis of that only, among these two, one day he will be facing it. ஆனால் இந்த நாட்களில் மிகவும் துக்கமும் வேதனையுமான காரியம் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கையை அறிந்திருந்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தான் முக்கியப்படுத்தி பணத்துக்கும் படிப்புக்கும் அழகுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஆஸ்திக்கும் பேருக்கும் புகழுக்கும் பிரஸ்தாபத்துக்கும் முக்கியப்படுத்தி நித்தியமான தேவனை அசட்டை செய்து நித்தியமான அழிவுக்கு போகிறார்கள். But a heavy sorrowful thing among our people is that they are despising the eternal call and the eternity but they are giving much importance to the world the name and fame and the riches and the wealth of this world. இன்றைக்கு படிப்பை தேவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Today many do change the education as their own god. படிப்பு நிச்சயமாக தேவை. Really the education is very essential for us. படிப்பை தேவனாக மாற்றாதீர்கள். But do not change the education to be as your own god. இன்றைக்கு தேவனை தேட நேரம் இல்லை. Today they don't have the time to seek God. ஜெபிக்க சமயம் இல்லை. They don't have the time to pray. வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. No time to read the word of God. ஆனால் எப்பொழுதும் படிப்பு 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 என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். But always they are going for education and education and all. வேதத்தில் படித்து பாருங்கள். You read the word of God. யோசேப்பை பாருங்கள். See Joseph. தானியேலை பாருங்கள். Look into Daniel. இவர்கள் எல்லாரும் பரிசுத்தத்தின் அடிப்படையிலும் தெய்வீக சுபாவத்தின் அடிப்படையிலும் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் தேவனால் கணப்படுத்தப்பட்டவர்கள். Only on the basis of holiness and only basis on the basis of the divine character only they have been exalted by the Lord. என்னதான் நீ ஓடி ஓடி இரவும் பகலும் சம்பாதித்தாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உன் வாழ்க்கையை எடுத்து வைத்தால் முடிவில் நீ எதை சந்திக்க போகிறாய் என்பதுதான் முக்கியம். And at the end, the very important thing is what are you going to face at the end? That is the very important thing in this life. தேவனால் வருகிற உயர்வை தேவனால் வருகிற கனத்தை தேவனால் வருகிற மகிமையை தேவனால் வருகிற உயர்வை தான் மனிதன் தேட வேண்டும் நாட வேண்டும். Man should seek and man should search only the exaltation by the Lord or the honor given by the Lord only. தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை தான் நாம் தேட வேண்டும். Only the blessing which will be given to us by God that only we need to seek after. சமீபத்தில் ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு தரிசனம் கண்டு என்னிடத்தில் சொன்னார். A child of God had seen a vision and he had said that to me. அநேக கிறிஸ்தவர்களை சாத்தான் ஒரு கட்டிலில் படுக்க வைத்து தாலாட்டி கொண்டிருக்கிறானாம். And many Christians are lying on the bed and the Satan had taken control over them. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறானோ and what is he saying about இவர்கள் எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள் they are all the names say Christians இவங்க
எப்போதும் பூமிக்குரிய காரியத்துக்காகனா ஜெபமண்ணுவாங்க. Always they'll be praying only for the needs of the world. இத அவங்க எப்போதும் ஜெபிக்கிறதெல்லாம் பூமிக்குரிய காரியத்துக்காகதான் ஜெபமண்ணுவாங்க. All the time they'll be praying only for their worldly needs. இத ஆண்டவர் கொடுக்கவேண்டியதுல நானே கொடுப்பேன் சொல்றான். அவனே சொல்றான், நானே கொடுப்பேன். இது ஆண்டவர் கொடுக்கணும் அவசியம் இல்ல. The devil himself say that the Lord did not give them, but only I can also give it. அதனால் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை தேவன் தருவா தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லவில்லை. We don't say that the Lord will never provide you the worldly blessings. வேதத்தைப் படித்துப் பாருங்கள். Read the word of God. யாரெல்லாம் தேவனைத் தேடினார்களோ, தேவனை அண்டிக்கொண்டார்களோ, தேவனுடைய மனுஷர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுக்கு பயந்து நடந்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் தேவன் ஐசுரியவான்களாய்தான் மாற்றியிருக்கிறார். All those who feared God, all those who led an uprightful life, the Lord God made them only rich people. ஆபிரகாம் ஒரு ஐசுரியவான். Abraham was a rich man. யோசேப்பை பாருங்கள், தேசத்தில் எவ்வளவு உயர்த்தப்பட்ட ஒரு பெரிய ஐசுரியவனாய் மாறுகிறார். See Joseph also, he was exalted in the land and he was also said to be a rich man. யாக்கோபை பாருங்கள். See Jacob. ஈசாக்கை பாருங்கள். See Isaac. யோபை பாருங்கள். See Job. எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். All of them were blessed by God. நீ ஆவிக்குரிய நன்மைகளை நாடி தேடி ஓடுவாயானால் பூமிக்குரிய நன்மைகள் உனை தேடி வரும். If you seek after the spiritual blessing, then immediately the worldly blessing also shall come after you. ஆவிக்குரிய நன்மைகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய காரியத்துக்கு மாத்திரமே நீ முதலிடம் கொடுப்பாயானால், நீ வாஞ்சித்து தேடுகிற பூமிக்குரிய காரியம் உனக்கு கிடைக்கலாம், ஆனால் முடிவில் அது உனக்கு அழிவாக மாறும். But in leaving the spiritual blessing, but if you are seeking only the earthly blessing, you may be provided with the earthly blessing, but at the end it will be leading you to destruction only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எதை பொக்கிஷமாக சேர்க்க போகிறோம்? What are you going to gather as our own treasure? நீ சேர்க்க வேண்டிய காரியங்களை பொக்கிஷமாக சேர்த்தால் தேவனுடைய சம்பத்தாக நீ மாறுவாய். And whatever thing that you have to gather as a treasure, then surely certainly you will be changed as a jewel of God. பாவமான மாம்சிகமான காரியங்கள், பாவ சுபாவங்களை வெளிப்படுத்தி இவைகளே நம்முடைய ஜீவியத்தில் தொடருமானால், அவைகளெல்லாம் சாத்தானுடைய பொக்கிஷம் போல சேர்க்கப்பட்டு சாத்தானுடைய சம்பத்தாய் மாறி தேவனுடைய கோமாக்கி நீ நாளில் அவைகளை நீ பொக்கிஷத்தை போல சேர்த்து வைத்துக் கொள்வாய். If you are continuing in sinful life and if you do have all the sinful habits in your life, then for the day of the wrath of God, you will be gathering all the treasure so that you will be going for the wrath of God only. எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு மிகவும் முக்கியமானது. அதிக விழிப்போடும், அதிக ஜாக்கிரதையோடும், அதிக எச்சரிப்போடும், அதிக தேவ ஞானத்தோடும், அதிக தேவ பயத்தோடும் தேவனை மாத்திர சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை தொடருவோமாக. So let us continue in this worldly life. It is a very important life. So with much fear of God, with much trembling before God, let us continue in this worldly life. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. நாம் கடந்த இரண்டு நாட்களிலே எப்படியெல்லாம் நாம் காணப்பட்டால் அவருடைய சம்பத்தாய் மாற முடியாது என்பதை தியானித்தோம். In the last two days we have meditated that how we are, if we live in such a way that how we cannot be made as a jewel of God. நம்முடைய ஜீவியத்தின் தன்மையில், நம்முடைய சுபாவங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெளிப்படுத்தினால் முடிவில் தேவனால் எப்படி நாம் அறிவிக்கப்படுவோம், தேவனுக்கு முன்பாக எப்படி மாறுவோம் என்பதை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொண்டோம். On the basis of the word of God, we were able to conclude that how we were able to understand that how if you are revealing all of this sinful nature, then how we cannot be made as a child of God. நம்முடைய ஜீவியத்தில் நாம் வெளிப்படுகிற தெய்வீக சுபாவங்களும் பாவ மாம்சத்தின் சுபாவங்களும் இதன் அடிப்படையில் தான் தேவனுக்கு முன்பாக நம்முடைய விலை, நம்முடைய மதிப்பு, நம்முடைய மேன்மை, நம்முடைய ஸ்தானம் அமைந்திருக்கிறது. Our praise, our worth, our status, our honor is everything is based upon the holiness or about the all about the sinful life only. துன்மார்க்கரோ களிம்பை போல் கரைந்து போவார்கள். And the wicked shall be melted away like the dross. நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒரு களிம்பாக போய்விடக் கூடாது. In our life we should never be as the dross. நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நாம் ஒரு விறகாக போய்விடக் கூடாது. At the end of the life we should not be as the firewood. நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் அகங்காரிகளாக, அக்கிரம செய்கக்காரராக இருப்போமானால் துரும்பை போல மாறி விடுவோம், துரும்பாக போய்விடக் கூடாது. If you are haughty and if you are very proud people, at the end of the life that we will be as a stubble and will be as a straw. நேற்றைய தினத்தில் தியானித்தோம், ஏசா வம்சத்தாரை பார்த்து பரலோகத்தின் தேவன், அன்பின் தேவன் தான் சொல்லுகிறார், வைக்கோலும் துரும்புமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. Only the loving God had addressed the house of Esau as that they will be as a stubble and straw. இதை அடையாளம் காட்டுகிறது மனிதன் மனிதனை பார்த்து சொல்லுகிற காரியம் அல்ல, தேவாதி தேவன் மனிதனை பார்த்து காட்டுகிற அடையாளம். And this is the thing which had been told by God to the other man, not man to man. இன்றைக்கு உலகத்தில் உன்னுடைய ஸ்தானத்து படிப்பு கடிப்பில்
பிறரின் மனிதனால் நீ அறியப்படுவாய். Today other men can know by your own education or status. ஒரு இஞ்சினியர் படித்திருந்தால் இதோ இஞ்சினியர் என்று சொல்லுவோம். If you have completed the engineering degree, then we will be calling him as an engineer. ஒருத்தர் டாக்டர் படித்தா டாக்டர் என்று அறியப்படுவார். So if you have completed doctorate, then we will call him as a doctor. ஒரு கொத்தனாரனா கொத்தனார் என்று அறியப்படுவார். And if he is doing the work of a profession. படிப்புக்கும் திறமைக்கும் அடிப்பீலில் மனிதன் மனிதனால் அறியப்படுவான். So according to the education and the ability, the man will be knowing the nature of the other person. இதற்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமில்லை. But there is no relationship between this and heaven. நம்முடைய பூமிக்கிரிய வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கையின் அடிப்படில் தேவனால் நாம் எப்படி அடையாளம் காட்டப்படுகிறோம், தேவனால் எப்படி நாம் முன்குறிக்கப்படுகிறோம், தேவனால் எப்படி அடையாளம் காட்டப்பட போகிறோம். How we will be predetermined and how we will be pointed out by God, that is the matter. நேற்று தியானித்த ஏழு சுபாவங்கள் நமக்குள் வெளிப்பட்டால் நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் கத்தருக்கு முன்பாக வைக்கோலும் துருமுமாய் போய்விடுவோம். Yesterday we have seen about the seven natures of sin, and if you do have the seven natures of sin in us, then before the Lord God we shall be as a stubble and we shall be as a straw. அந்த ஒவ்வொரு சுபாவங்களும் தேவனுடைய கோபாக்கினி நாளிலே பொக்கிசத்தைப் போல சேர்த்து வைத்துக்கொண்டிருக்கிறோம். Each and every nature, it means that we are treasuring it, we are gathering it as a treasure for the wrath of God. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடந்துகொண்டிருந்தது. One day there was a sanctification meeting there. கடைசி நாள் கூட்டம் முடிந்தது. And the last day meeting was over. அப்போது தேவ சத்தம் கேட்டவர்கள், தேவ தரிசனங்களை கண்டவர்களை உம்முன்னால வந்து சொல்லும்படியாக ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். At the time I gave the calling for the people who are gathered there to come and say the things that they have heard from God. பலரும் வந்து தேவ சத்தம் கட்டது, தேவ தரிசனங்களை கண்டது, பரலோகத்தின் காட்சியை கண்டது அனைவர் வந்து சொன்னார்கள். Many had come forward and they had said about the thing that they seen about heaven or what they heard from God. அப்பொழுது ஒரு கொத்தனார், ஒரு ஏழை மனுஷன், ஒரு கொத்தனார், படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன், அவர் வந்து ஒரு சாட்சி கொடுத்தார். An illiterate mason, he was a very poor man, he came and he gave the testimony. என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said? நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். I had seen a vision. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் முன்பாக வந்து நின்றார். And the Lord Jesus was standing before me. அவர் கையில் ஒரு சாட்டை இருந்தது. சாட்டை, சவுக்கு சாட்டை. There was a whip in his hand. சவுக்கு, அந்த சாட்டை அவர் கையில் இருந்தது. And he had a whip in his hand. எனக்கு முன்பாக தரிசனமாய் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். And he asked a question to me. ஐந்து தாளந்தை உள்ளவன் ஐந்து தாளந்தை சம்பாதித்தான், ரெண்டு தாளந்து உள்ளவனை ரெண்டு தாளந்து சம்பாதித்தான், நீ உன் தாளந்து என்ன செய்தாய் என்று கையில் சவுக்கு சாட்டையோடு கேள்வியை கேட்டார். The person who had 5 talents, he earned another 5, and the person who had 2 talents, he earned another 2. So what have you earned for my talents? அந்த தரிசனத்தை கண்டு கண்ணீரோடு அந்த சாட்சி வந்து மைக்கில சொன்னார். By have seeing the vision with the tears, he gave the testimony. இது இஷ்டம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. This is not the life that you can live according to your own wish. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எதை நாம் பொக்கிசமாக சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு உணர்வும், ஒரு விழிப்பும், ஒரு எச்சரிக்கை, ஒரு ஜாக்கிரதை அவசியம். In each and every aspect of life, that what do we gather as a treasure, that so we must have a great concern, we must have a great careful nature about it. அடுத்தபடியாக ஒரு ஒன்று ரெண்டு காரியத்தை தியானித்து விட்டு எப்படி அவருடைய சம்பத்தாய் மாறுவது என்பதை இன்றைக்கு அதிகமாக தியானிக்க. Again, two more things that we are going to meditate, then we'll be meditating that how can we be changed as the child of God. வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கையில் நீ ஒரு கலையாக தேவனால் அறியப்படக்கூடாது. The life in which that you are living, that you should never be seen as the tear. கலிம்பாக மாத்திரமல்ல, not only as the dross, துரும்பாக மாத்திரமல்ல, not only as the stubble, விறகாக மாத்திரமல்ல, not as the firewood, வைக்கோல் துரும்பாக மாத்திரமல்ல, not as the straw, the stubble. நீ தேவனுடைய பார்வையில், தேவனுக்கு முன்பாக வாழும் வாழ்க்கையில் ஒரு கலையாக மாறிடக்கூடாது. In the sight of God, before God, you should never be as a tear. Look, நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, when we read the gospel, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், and the Lord Jesus பத்தி ஒரு ஓமையை சொல்லுகிறார். And the Lord said the parable about the tares. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:38 நாம் அதை வாசிக்கிறோம். Matthew 13:38 we read about it. வாசிங்க. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். அடுத்த வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். About an incident or even which shall happen at the end of the world, the Lord Jesus points it to us. களைகளை கட்டுகளாக கட்டி அவைகளை தூக்கி அக்கினி ஜுவாலையிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். So the tares will be bound and it will be put into the fire.
அறுப்பு உலகத்தின் முடிவு. Harvest is the end of the world. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். And the reapers are the angels. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அந்த களைகளை குறித்து ஏசு சொல்லும்போது. When the Lord Jesus was saying about these tares. இந்த களையை விதைத்தவன் சத்துரு என்றும் அந்த களை யார் என்பதை குறித்தும் ஏசு சொல்லுகிறார். And the Lord said the person who sowed the tares is the enemy and also the Lord said about that enemy also. அது ஒரு பொல்லாங்கின் புத்திரர் என்று கத்தரா ஏசு கிருஸ்து அதை அடையாளம் காட்டுகிறார். And the Lord points out them as the children of the wicked. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நாம் ஒரு களைகளாக போயிடக்கூடாது. At the end of our life that we should never be seen as the tares. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஒரு களையாய் போய்விடக்கூடாது. Our life in this world should never be changed as a tear. நீங்க ஒரு வயலை எடுத்துக்கொண்டால். If you go and see a field. நல்ல கோதுமை மணிகள் வளர்ந்து வரும். And the corn with the corn plant will come, the wheat also will grow. அதோடு சேர்ந்து களைகளும் சேர்ந்து வளருகிறதை நாம் காணலாம். Along with the wheat plant we can see many tares also. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தண்ணி பாய்ச்சிக்கும்போது. And when they pour water over it. அந்த கோதுமை மணிக்கு தண்ணி பாய்க்கும் போது இந்த களையும் சேர்ந்து இந்த தண்ணியை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். Giving water for the wheat, even the tare also will take up the water. ஏசு சொல்லுகிறார், நீங்க களையை பிடுங்க வேண்டாம். And the Lord Jesus said you never pluck up the tares. ஏன்னா களையை பிடுங்கன்னா நல்லதும் கெட்டு போயிடும். Because if you pluck out the tares then also you'll be taking out the good wheat also. ஆண்டவர் சொல்லுகிறார், களையை பிடுங்காத அறுப்பு மட்டும் வளர விட்டுரு. And the Lord said allow it to grow till the harvest. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, beloved sister who do hear this voice. உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு களையாக வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? In the worldly life are you growing as a tear? ஒரே நிலத்தில் தான் அந்த பயிர் வளருகிறது. All the plant is growing in the same land. ஒரே கோதுமை மணிக்குள் தண்ணி பாய்ச்சறது போல அந்த தண்ணி இந்த களையும் சேர்த்து குடித்துக் கொண்டே இருக்கிறது. How the water is being fed into the wheat in the very same way the tear also is drinking the same water. அந்த கோதுமை மணி காத்துல அசைகிறது போல இந்த களையும் கூட நானும் அல்லேலூயா ஆத்திரம் தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும். As the wheat plant also is waving through the air in the very same way the tear also will be. அதுவும் நானும் தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். It also will say the praise the Lord, praise the Lord. ஆனாலும் ஜீவியகாலமெல்லாம் எத்தனையோ பேர் சபையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் களைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Throughout their way of life also, throughout the Christian life, the many people are living as the tares. ரெண்டு காரியத்தை சொல்ல வாஞ்சுகிறேன். Two things I would like to say. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In the name of the Lord only be glorified. நானும் கிருபையின் மேல் நின்று கொண்டுதான் கிருபையினால் தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். Standing upon the grace of God, by the grace of God I speak this. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord alone be glorified. ஒரு நாள் 6 மணி ஜெபத்தில் ஃபெய்தோம்லே 6 o'clock பிரே ஈவினிங் பிரேயர்ல ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தேன். One day I sat in the evening 6 o'clock prayer in the faith room. அப்பொழுது ஒரு ஓபன் விஷன் போல ஒரு காட்சியை கிருபையினால் கண்டேன். At the time by the grace of God I had seen an open vision. சாயங்காலம் 6 மணி ஜெபத்துல சுமாரா ஒரு 6 7 மணி இருக்கும். Evening by 6:30 to 7. வானத்தில் ஒரு பெரிய எழுத்து எழுதப்பட்ட ஒரே எழுத்து. That was a letter in the written in the heaven. இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். Allow that both of these to grow till the harvest. இதை சொல்லுகிறது யார்? Who said this? இதை எழுதுகிறது யார்? Who wrote this? ஜீவனுள்ள தேவன் சிருஷ்டித்த மனிதனை குறித்து எழுதுகிற வார்த்தை. The living God about the created man the Lord said written about the Lord. இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். Allow both of them to grow till the harvest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு நாள் ஒரு சபையில் நான் ஊழியம் செய்தபோது. One day when I was serving the Lord in a particular church. ஒரு சின்ன பிரச்சனை ஒரு விசுவாசிக்கு உண்டானது. There was some problem about a believer. ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன காரியத்தை அவங்க பெருசாக்கிட்டாங்க. It's a very small matter but they have grown it to be a very bigger one. ஊழியக்கார சிஸ்டர்ஸுக்கும் ஒரு பிலீவருக்கும் உண்டான ஒரு பிரச்சனை. There was a problem between the worker sister and the believer. சின்ன காரியத்தை பெருசாக்கிட்டாங்க. Very small little affair but they made it to be a very big one. நான் மிகவும் துக்கத்தோடு அன்று இரவு நான் படுத்துட்டேன். With a great sorrow that I went to bed. அவங்க ஒரு பழைய விசுவாசி. And he is an old believer. அவங்க அப்படி செய்ய கூடாது. They should never do like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு வாலிபப் பிள்ளை ஒரு சிஸ்டர் கண்டிச்சாங்க அவ்வளவுதான். And one young girl was rebuked by a worker sister. இப்படி செய்ய கூடாதுன்னு சிஸ்டர் அவங்கள உரிமையோட கண்டிச்சாங்க. The worker sister took control of her saying that you should not do that. உடனே அவர்கள் ஊழியலுக்குறம ஒன்றுமில்லாத காரியத்துக்கு எழும்பி பெரிய பிரச்சனையாக்கிட்டார். Immediately they raised up the matter to be a very great one. நான் இரவு துக்கத்தோட படுத்துட்டேன். But sir, I went to bed. விடியகால ஒரு 3:30 ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. Early morning by 3:45 a.m. I heard a voice. ஒரு 3:30 ல ஒரு 4 மணிக்குள்ளார ஒரு சத்தம் கேட்டது. Between 3:45 to 4 in the morning I heard a voice. நான் அப்ப படுத்து தான் இருக்கிறேன், அரைகுறை விழிப்புல இருக்கிறேன். At the time I was lying on the bed and I was ஒரு சத்தம் கேட்கிறது. I heard
a voice. Kalayapudungaadhe engra oru satham. Do not pluck out the tear. Kalayapudungaadhe. Do not pluck out the tear. Odane andha prachanila thalaye podama apriye andha visheta vittutana. Immediately I left the matter as such. Kattarukku stotthram. Praise the Lord. Deva samugathil thalmiyodu solugiren. The presence of God with much humility says this. Indha kalayaga anegar indha kristu valkay thodandukundurukkara. Today many people are continuing the Christian life as a tear. Kattar unai maathumudiyaga prayasapaduvar nee opukudukavittal irudhayam norungi unai thaalthaavittal jeevihalamellam nee sabayildan irupai oru maathamo unakkal varadu oru deviga suvaavu uruvaagadu kadaisi varunna kalayagave vaitthuvidvar. God will try to change your nature or character, but if you do not surrender, if you do not allow the Lord God to work in his way, then till the end you will. Oru bodum perumaiharanukkum suyathukkum adimeppatta oru manidhanai murumurupum aatharamum mulla oru manidharai devan oru bodum tan karathay avanukku neetamattar. A man who is always getting angry and who is always murmuring, the Lord will never let his hand towards him. Oru naal Pastor M.G. Abraham adayarla irukkumbodhu oru local sabaiku ponaar. One day Pastor M.G. Abraham, when he was in Adyar, he went to visit a local faithful. Nyayir visit illa prasangam Sunday morning service. Yes, it was a Sunday morning service. Avar prasangam manikondae irundha. And he was preaching there. Naan viswasiya irukkumbodhu avar romba thiriyum romba strictana oru pastor. At the time of the believer, I know him that he was very strict. Avar kittaporthuke bayma irukum. Even I'll be afraid to. Sunday morning prasangam manikondurukkara. Sunday morning he was preaching. Thidinu oru viswasi elumbi avaradhal kelvi kettukkara. Suddenly a believer rose up in the midst of the sermon and he raised up a question. Pastor onnu badal solala. Pastor never gave any reply. Oray oru vaartha sonnara. Only one word he said. Na kalaki thanni vaake inge varalain. I have not come here to pour water to the tear. Na kalaki thanni vaake inge varal. I have not come here to pour water to the tear. Odane andha viswasi vekkappattu apdi ukandhittar. Immediately was ashamed and he sat down. Indha kalay endu chonnal enna? What do we mean by this tear? Idarku pala vilakkangal undu. Many explanations are there. Ondru jeevithil kani illadavargal balan illadavargal. First one, the people who do not have any fruits in their life. Oru kani kodukkara jeeviyam balan kodukkara oru jeeviyam nammilirundhu needin kani aaviin kani rechupiketta kani manandhiruvadin kani udadugalin kani nammilirundhu purappadavittal. If the fruits of repentance are the fruits of righteousness, if the fruits of a spirit are not proceeding out of our life. Nalla godumai manigalaga mudhar phalangalaga godumai manigalaga namde jeeviyam illavittal. If our life is not at the first fruit or at the first corn which of corn. Naam than kalaygal. So we are the tares. Yandha kalaygalai devan valaravittu viduvar. So the Lord also will allow the tares to grow. Avan ethana thirukadarisi vandhalum maaramattanga. How many prophets may come but they will never change. America la oru periya prasangi vandhalum avan maaramattanga. Even a great preacher from America, he may come but they will not change. Devan unai kadaisi varunna sabayile kalayagave vaitthu viduvar. Till the end, the Lord will keep you as a tare in the church itself. Apri ethniyoyavir jeevikirargal. Many are living in such a way. Jeeviyathil balan illai. There is no fruit after their life. Deviga suvaavangal illai. They do not have any divine character. Thalmayin kanigal illai. They do not have the nature. Anbin kanigal illai. They do not have the fruits of love. Parshuddhatin kanigal illai. They do not have the fruits of holiness. Mahimayana deviga suvaavangalai thangalil avargal velippadutha virumbuvathum illai. And they do not have the desire to reveal the divine characters of their life. Eppodum mullum kurukkayum milappikkiravargal pole jeeviyathil kalaygalagave valarukkara. Always they are giving birth to the briars and the thorns and they are growing as the only tares. Enakku inge eppadiyo enakku theriyadu. I do not know how it is. Anal kattarudaiya vaarthaiyaga naan solugiren. But as the word of God, I am saying this. Anegar thangalude jeevithai kalaiyagave valandukondirukkara. Many people in their life, they are growing as the tare only. Indha kalai devanude sambathaga maaramudiyadu. So this tare can never be made as the church of God. Namude jeevithil thaalthi kannirodu kattarudaiya paadathil vilundhal unde jeevithin kalaiyai devane magimiyaga maatruvar. With the tears, if you humble in the feet of the Lord Jesus, then the Lord shall change your life. Avarala mudiyum. By whom it is possible. Nee vaanjithal. If you have the desire. Kannirodu avarudaiya paadathil vilundhal. With the tears, if you fall down at his feet. Irulai velichamaga maatukkara devan. The Lord who shall change the darkness to be the light. Paaviyai parisuthavanai maatukkara devan. The Lord who shall change the sinner to be a saint. Thimaiyai nanmaiyaga maatukkara devan. The Lord who can change the evil to be good. Nichayamaga un vaalkaiyai maatruvar. Surely he will change your life. Adha viswasikkiravanga maathra karangalai thorukkum alleluia solunga paakalam. Hallelujah, hallelujah. Kattarudaiya parisutha naamam mahimippaduvadaaga. Let the holy name of the Lord be glorified. Namudaiya jeevithin vaalkaiyil kalaygalaga nam thodaraadabadi
இந்த நிலவரத்தை தேவன் மாற்றுவாராக. We should not continue our life as a tear. Let the Lord change this status. தேவன் நம்மை நேசிக்கிறாரென்று எப்படி தெரியும்? How can we know that the Lord God too loves us? ஒருவோதும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம் தொடர்ந்து நீடிக்க நம்மை அனுமதிக்கமாட்டா தடுத்து நிறுத்துவா. The Lord will never allow to grow up in the iniquities or the wickedness. The Lord will stop it. மீறுதல்கள் வரலாம். There may be some transgressions in our life. சில புத்தியினங்கள் வரலாம். Sometimes in the foolish way. சில கீழ்ப்படியாமைகள் வரலாம். Some disobedience nature may come up. சில சந்தர்ப்ப சில பாவங்களும் வரலாம். Sometimes also we may have commit some sin. தேவன் நம்மை நேசித்தால் தடுத்து நிறுத்துவா. But if the Lord loves us, then surely the Lord will put an end to it. தாவிதினுடைய ஜீவியத்தில் ஒரு பாவம் வந்தது. In the life of David, there was a sin. உடனே அதை தடுத்து நிறுத்துகிறார். Immediately the Lord stopped it. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். The Lord sent a prophet. அவனுடைய பாவத்துக்கு தேவன் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். And the Lord made a full stop for his own sin. அதை தடுத்து நிறுத்துகிறார். And the Lord stopped it. இல்லாவிட்டால் தாவிது தன் வாழ்க்கையில் ஒரு கலையாகவே அவன் வளர்ந்திருப்பான். Otherwise David would have been grown as a tear in his life. முடிவிலே அளிந்து போயிருப்பான். At the end he would have been perished. தேவன் நம்மை நேசிக்கிறபடினால். As God loves us. இப்படிப்பட்ட கூட்டங்களை நமக்கு தந்து. God gives this meeting. உன்னை தடுத்து நிறுத்துகிறார். And the Lord prevents you. நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who prevents it and who. அந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் அசுத்தத்திலும் அநியாயத்திலும் உன்னை தொடர விடமாட்டார் தடுத்து நிறுத்துவா. He will not allow you to grow through the unrighteousness and uncleanness. கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the holy name of the Lord be glorified. எனவே கலையாக அல்ல. So not as a tear. நல்ல கோதுமை மணிகளாய் நம்முடைய ஜீவியத்தில் கத்த நம்மை மாற்றுவாராக. As a choice wheat, corn of wheat, let the Lord change us. வாஞ்சிக்கிறவங்க மாத்திர கரங்களை வைத்து வருணும் சோத்திரம் பண்ணுங்க. Those who desire, let us lift up our hands and praise God. தோத்தரம், தோத்தரம், தோத்தரம, தோத்தரம். அனைகருக்கு வாஞ்சையில்ல போல தெரியுது. ஜீவிகளமெல்லாம் கலையாவே ஜீவிக்கணும் போல தெரியுது. ராம் சூத்ரம், சூத்ரம். தோத்தரம், 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 தோத்தரம, தோத்தரம். இந்த இயேசுவே. நான் சொல்றேன், இந்த சோத்திரங்கள் வெறும் சோத்திரங்கள் அல்ல. It's not the mere praising. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை. And the desire of my heart. நான் கத்தர் நோக்கி கேட்கிற காரியம். And I request the Lord. கத்தாவே ஜனங்கள் வந்த வண்ணமா போகுடாது. The Lord, oh Lord, the people should never go back as they have come here. ஜனத்தினுடைய இருதயத்துக்குள்ள கடினம் நீக்கப்பட வேண்டும். And the hardness of the heart of the people must be changed. இருதயம் நொறுக்கப்பட்டபட வேண்டும். And their heart must be broken. கண்ணீரோடு கத்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். With the tears they should fall at the feet of Jesus. அந்த ஜீவியம் வராத வரைக்கும் நம்முடைய ஜீவியம் மாறாது. If we do not have that experience, then our life will never change. நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம் உண்டாகாத வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் மாறுதலை காண முடியாது. If we do not have the broken and contrite heart, then we can never have any change in our character. இருதய கடினம் தேவனை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போய் விடும். And the hardness of heart will take us away from God. நாம் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We have come to the very last minute. இனி நமக்கு நேரம் இல்ல. There is no time before us. சில போன மாசம் முந்தின மாசம் நினைக்கிறேன் ஒரு அருமையான தேவனுடைய வல்லரும் பல காரியம் சொல்றாங்க. அதுல ஒரு என்னிடத்துல வந்து சொன்னார். One of the person before last month he said he shared some of the thing with me. அப்ப அவர் சொன்னார், பிரதர் ரெண்டு மாசத்துல ஏழு முறை சத்தம் கேட்டேன்னு சொன்னார். He said within 2 months that I heard the same voice for 7 times. ஒரே சத்தம். The same voice. ஒரே வார்த்தை. Only one word. கிட்டத்தட்ட ஏழு முறை கேட்ட ரெண்டு மாசத்துல. Yeah, about 7 times that I heard. இப்ப சமீபத்துல. It has happened very recently. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டாராம். And he asked the Lord. அந்த சத்தம் என்ன? What was that voice? ஒரே சத்தம் திருப்பி திருப்பி ஏழு முறை கேட்டுச்சு. Only one voice repeated for 7 times. ரெண்டு மாசத்துக்குள்ளார. தொடர்ச்சியாக இல்ல, ரெண்டு மாசத்துக்குள்ளார. Within the span of 2 months. அப்ப அந்த வார்த்தை என்ன? And what was that word? தீவிரமாக ஆயத்தப்படு. Hastily you prepare. தீவிரமாக ஆயத்தப்படு. Hastily you prepare. அப்ப இவர் ஆண்டவர்ட்ட கேட்டார். Then he asked the Lord. என்ன சுவாமி, இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள இதோட ஏழு முறை பேசிட்டீங்க. Oh Lord, for 7 times within these 2 months that you have spoken unto me. ஏன் இப்படின் கேட்டார். Why it is so? ஆண்டவர் என்ன சொன்னாரோ தெரியுமா? Do you know what was the reply of the Lord? என்னுடைய இரண்டாம் வருகை மிக 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 சமீபம். My second coming is very very near. ஆயத்தப்படு அல்ல, தீவிரமாக ஆயத்தப்படு. Not simply you prepare, but you must prepare very in a hasty manner. ரகசியமாக ரகசியமாக சபைக்குள்ள ஒரு கூட்டத்தை தேவன் சம்பத்தாய் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். Very secretly the Lord is preparing
stirring a jewel in among the church for his coming. ஒரு கூட்டம் அவர்கள் கலைகளாகவே சபையில் இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் எப்படி நடக்குமோ அது கத்தருக்கும் அவர்களுக்குதான் வெளிச்சம். One group of people still they are living as a tear. We only the Lord only knows about their end. இந்த நிலவரம் தொடரக்கூடாது். But this status should never continue. ஒரு மிஷை கூட ஸ்தோத்திரமான வாஞ்சிக்கிறேன். For a minute I would like to praise God. இந்த ஹாலுக்குள்ள இருக்குறவங்க மாத்திரமல்ல. Not only the people who are seated in this hall. இந்த முழு பட்டணத்தையும் கத்தர் சந்திக்க வேண்டும். The whole of the city the Lord should change. எல்ல கலையெல்லாம் கத்தர் கிருபையா கத்தரே எடுத்து அவரே மாற்றுவாராக. By the grace of God let all the tasks be removed. இரண்டை அறுப்புமட்ட அவர் வளர விடக்கூடாது. நாம் சொல்லும் அவருகிட்ட. And let us say unto the Lord, oh Lord, do not allow the tear also to go. இரங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். Let us say, oh Lord, have mercy. கிருபை செய்யும் என்று சொல்லுவோம். Let us say, oh Lord, help us. என்ன மாற்றும் என்று சொல்லுவோம். Let us say, oh Lord, change. ஆண்டவரே என்னை அறுப்புமட்ட விட்டாதீங்க சுவாமி. Oh Lord, do not allow me to go till the harvest. என்ன சிச்சிங்க, என்ன உணர்த்துங்க, என்ன மாத்துங்க. Oh Lord, chases me. நம்முடைய கோமாக்கினி நாளில் நாம் போய்டக்கூடாது சுவாமி. I should not go for the wrath of God. உண்மையா எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீங்க? How many of you really surrender? உண்மையா இருதியத்தை தாழ்த்தி, ஆண்டவரே என்ன விட்டாதீங்கப்பா, என்ன கலையா, என்ன உணர்த்துங்க, என்ன சிச்சிங்க, என்ன சின்ன காரியத்தை என்ன உணர்த்து, எனக்கு சிச்ச கொடுத்து, எனக்கு பயத்தை கொடுத்து, என்ன மாத்துங்கப்பா, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Really, oh Lord, whatever the matter, oh Lord, chases me and change me. How many of you do have the desire to change you? சிலரெல்லாம் அசதியா உட்கார்ந்திருக்கிறாங்க. Till some people are slack. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன நடக்க போகிறது? What will happen at the end of your life? நீ கலையாக போக போகிறாயா? Are you going to end up as a tear? என்ன நடக்க போகிறது? What shall happen? வைக்கோலாய் துரும்பாக போக போகிறாயா? Are you going to be as a stubble? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். No, no, not at all. கத்தருடைய இருதயத்தை நாடியெடுத்து கதறுவோமாக, சோத்திரம் பண்ணுவோமாக. From the heart, let us cry. ஆண்டவரே என்ன மாத்துங்கப்பா. Oh Lord, change me. எனக்கு உணர்த்தி கொடுங்கப்பா. Oh Lord, make me understand. என்னுடைய குற்றத்தை காட்டி கொடுங்கப்பா. Oh Lord, எனக்கு மெய் மனஸ்தாபம் தாங்க சுவாமி. Give me the true conviction. எனக்கு மெய்யான பாவ உணர்வு தாங்க ஆண்டவரே. Give me the true conviction. என்ன கலையா விட்டுறாதீங்க ஆண்டவரே. Do not allow me to. என்ன கலையா விட்டுறாதீங்க ஆண்டவரே. Allow me to grow as a tear. உண்மையா இந்த சத்தத்துக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க? How many of you do have the fear by hearing this இந்த வசனத்துக்கு முன்பாக எத்தனை பேர் நடுங்குறீங்க? How many of you do tremble before this word? அப்படிப்பட்டவங்க மாத்திர கத்தருக்கு சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Only such people you praise God. ஒரு உண்மையான ஒரு மகிமையான மாறுதல் உண்டாகட்டும். A real glorious change let us have. உண்மையா உன் ஜீவியத்தை ஆளுகை செய்கிற அந்த கலையின் வல்லமைகளை கத்தர் பிடுங்கிடுவாரா? All the powers of the tears let the Lord pluck it away from your life. உன் ஜீவியத்தை கலையாய் மாற்றின வல்லமைகள். The powers which have changed your life to be a tear. உன் ஜீவியத்தை கலையாய் மாற்றின அந்த பிசாசின் வல்லமைகள். The powers of the devil which have changed you to be the tear. அவர் பிடுங்கிடுவாராக. Let the Lord pluck it away. இன்னும் பாருங்க, சிலர்லாம் அசதியாவே இருக்கிறாங்க. Still many people are slackful now. உன்னுடைய முடிவு என்ன? What will be your end? நீ முடிவில கலையாக போக போகிறாயா? At the end, will you be ending up as a tear? நீங்க சபையில தான் இருப்பீங்க. You will be as a tear in the church. ஆனா கலையாவே வளருவீங்க. But you will be growing as a tear. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். No, no, it should never be so. எல்லாரும் கத்தருக்கு கதறிக்கொண்டே இருங்க. Let us all call it to God. யாரு கண்ணை திறக்காதீங்க. No one is to open your eyes. சோத்திரம் பண்ணிக்கொண்டு கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Lift up your hand, praise God. கலையை கத்தர் பிடுங்கி எடுப்பாராக. Let the Lord pluck away the tear. நம்மை அருமையான கோதுமை மணிகளாய் மாற்றுவாராக. Let the Lord change us the choices. அருமையான கோதுமை மணிகளாய் மாற்றுவாராக. Let the Lord change us the real kind of wheat. நல்ல இடி முழக்கம் போல சோத்திரம் பண்ணுங்க. The voice of thunder let us praise God. தோத்தராம், தோத்தரா ஆண்டவரே, தோத்தரா ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க, எங்களை விட்டுறாதீங்க. உம்முடைய பாதத்தில் விழுகிறப்பா, நாங்கள் ஓடுறது பிரயாசப்பட்டது வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஓடுறது பிரயாசப்பட்டது வீணாய் போயக்கூடாது ஆண்டவரே. Our should not be in vain Lord. ஆண்டவரே, ஹalleluya. இது போதாது. நாம் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். நமக்கு இனி அதிக நேரம் இந்த பூமியில இல்ல. இருக்கிற நேரம் குறுகிய நேரம் தான். நாம் அடைய வேண்டிய பூரணமோ பெரியது. நாம் ஆவி நிறையும் போது பாட்டு பாடினோம். ஆண்டவரே, என்னில் வல்லமை பலன் ஒன்றுமில்லப்பா. I don't have any strength in me. ஆண்டவரே என்னோடு இருங்க சாமி. Oh Lord, be with me. Hallelujah, 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 hallelujah. தோத்தரம், 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 தோத்தரம். இதுவும் போதாது. This is not enough. ஒரு மகிமையான ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let
let us have a glorious change. ஒரு மகிமையான ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். Let us have a glorious transfiguration. போது நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கை. End of all. போது நம்மை சிறையிருப்பின் வாழ்க்கை. The life of captivity is. விழுந்து விழுந்து எழுப்பினது போது. It is end of that we have fallen down. நம் களைகளா இருந்தது போது. It is end of that we have been as a task. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோ. Let us attain holiness upon. கிருபையின் மேல் கிருபை அடைவோ. Let us receive grace. மகிமையின் மேல் மகிமை அடைவோ. ஜெயத்தின் மேல் ஜெயமடைவோ. This is victory upon victory. ஒரு நிமிஷம் கூட. One more minute. இன்னும் உணர்ந்து ஸ்தோத்திரமான வாஞ்சிக்கிறேன். Still I would like to praise God more with that understanding. நீங்க எந்த அளவுக்கு உணர்கிறீங்களோ எனக்கு தெரியாது. I do not know how much understanding that you have here. ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். One thing I would like to tell. இது நம்முடைய ஃபெய்தம் கேம்பஸ் குள்ள நடக்கிறதுனால நான் உணர்வுக்காக எச்சரிக்கையாக சொல்றேன். As it has been conducted the ஃபெய்தம் கேம்பஸ் for your understanding that I am saying this. இங்க இருக்கிற அநேகர் விசுவாசிகள். Many of us are here as the believers. கிறிஸ்தியமஜி இரும்புலியில மரிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எச்சரிப்பா சொல்றேன். And the Christian mother when she died before her death about few days back she told this. அவங்க ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள அருமையான ஒரு தாய். And she was a good mother who had very deeper spiritual experiences with her. அவர்கள் மரிக்கும் போது நான் இரும்புலியில பாஸ்டர் சத்யநேசனுக்கு அசிஸ்டண்டா இருந்தேன். At the time of her death I was assisting Pastor Satyanesan in Irumbuliyur. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what she said? எச்சரிப்பான வார்த்தை சொல்லிவிட்டு தான் கண்களை மூடினார்கள். And she had given a stern warning after that she closed her eyes. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? Do you know what she said? உரியாவின் கையில ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்பினான். And David gave a letter in the hands of Urijah. அதை கொண்டு போய் யோவாவின் கையில உரியா கொடுக்கிறான். And Urijah had handed it over to Joab. கிறிஸ்தியமச்சி சொன்னது அப்படியே சொல்றேன். Whatever the கிறிஸ்தியமச்சி told that I say this. அந்த உரியாவின் கையில இருக்கிற நிருபம் தன்னை கொல்லக்கூடிய நிருபம் என்பதை உரியாவுக்கு தெரியவில்லை. Urijah do not know that the letter which he was carrying it will only kill him. கொண்டு போய் யோவாப் கையில கொடுக்கிறான். Ignorantly he handed it over to Joab. தன் கையில வைத்திருந்த நிருபம் என்ன? What was the letter that he had in his hand? தன்னை கொல்லக்கூடிய நிருபம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. He himself do not know that letter will kill him itself. இதுபோல நாமும் இப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம்னு அவங்க சொன்னாங்க. It is in the very same way that we are also on our journey now. நான் இத ரொம்ப ஆழமா தியானிச்சேன். So very deeply I meditated over this. நம்மை கொல்லக்கூடிய நிருபம் நம்முடைய கையில இருக்கிறதே தெரியாமல் நாம் போய் கொண்டிருக்கிறோம். The letter which can kill us it is in our own hands but ignorantly we are on the journey. நம்மில் அநேகர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுடைய கோபாக்கினி நாளுக்காக நம்மை நியாயத்தீர்க்க கூடிய அந்த நிருபத்தை கையில் வைத்துக்கொண்டு நாம் போய் கொண்டிருக்கிறோம். And the judgment which the letter of judgment we have it in our own hands and we are going the Christian life. தன்னை கொல்லக்கூடிய நிருபம் தான் தன் கையில் இருக்கிறது என்று சொல்லி உரியாவுக்கு தெரியவில்லை. Urijah do not know the letter which can kill him that it is in his own hands. இன்றைக்கு அநேகர் எப்படிப்பட்ட முடிவை தாங்கள் அடைய போகிறோம் என்பதை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். Many are running without knowing whatever the type of the end that they are going to face. ஒரு தாளந்துக்கே ஆண்டவர் வந்து சுத்திகரிப்பு கூட்டத்துல சவுக்கோட தாளந்து எங்கடி கேட்டாருன்னா இதை விட எக்ஸ்ட்ரீம் எத்தனையோ காரியம் இருக்கு. Even for a single talent which was given by the Lord, if the Lord takes the whip in his hand, if he asks the account for it, then whatever the thing கொடுக்கிறவர் கொடுக்கிறதுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறவர். The master is the master who shall give it, but he shall give. கங்களை மூடி ஒரு நிமிஷம் கூட நல்லா சோத்திரம் பண்ண போகிறோம். Close your eyes, let us praise God. யாரு கண்ணை திறக்காதீங்க. Do not open your eyes. நிறைய கேட்டாச்சு. We have heard many studies. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கொடுத்துட்டாங்க. Many saints of God have given many studies. கேட்டே தான் இருக்கிறோம். Still we are continually hearing it. சத்தியங்கள் அவ்வளவு நியாய தீர்ப்பா மாறிட கூடாது. All the truth of God should never be as a judgment for us. நம்முடைய ஸ்தோத்திரம் ஒரு அலறலின் ஸ்தோத்திரமாக போகட்டும். So let us give praises unto God. இருதயத்தின் ஏக்கமும் நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து புறப்படட்டும். Let it proceed out of the broken heart. ஒரு மகிமையான ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let there be a glorious change. ஒரு நல்ல மகிமையான வெளிச்சம் உண்டாகட்டும். Let there be a glorious light. நம்முடைய மனதில ஆத்மாவில சரீரத்தில நம்முடைய சபையில நம்முடைய குடும்பங்கள உண்டாகட்டும். Let there be the body soul and spirit in the family in the church. Let us have a glorious change. வாஞ்சிக்கிறது மாத்திர கரங்களை எடுத்து ஒரு நிமிஷம் நல்ல சோத்திரம் பண்ணுங்க. Let us have the desire. Let us lift up our hands and praise God for a minute. சூத்ராம் 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 தோத்ராண்டவரே இன்னும் இடி முழக்கம் போல உயர்த்துங்க சத்தத்தை. ஒரு மகிமையான மாறுதல் உண்டாகட்டும். ஒரு மகிமையான மாறுதல் உண்டாகட்டும். ஒரு மகிமையான மறுரூபம் உண்டாகட்டும். அவருடைய சம்பத்தாய் மாறக்கூடிய ஒரு மறுரூபம். தோத்ராம் 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 தோத்ராம்
தோத்திரம் 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 இதுவும் போதாது. This is not enough. அனேகர் என்ன நடக்க போதும் தெரியாம அசதியா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Many still do, they do not know what. மணவாளன் வருகிறார், சம்பத்தை சேர்க்க வருகிறார். The jewel is going to come. அவர் களையை சேர்க்க வரல. Not to gather the tares. அவர் களையை சேர்க்க வரல. Not to gather the tares. அவர் சம்பத்தை சேர்க்க வருகிறார். He is coming to gather the jewel. நீ களையா இருந்தால் எங்கே போவாய்? You are the tares, where shall you go? அவர் களையை சேர்க்க வரவில்லை. He is not coming to gather the tares. அவர் வைக்கோலை துரும்பி சேர்க்க வரவில்லை. அவர் களிமை சேர்க்க வரவில்லை. அவர் விறகை சேர்க்க வரவில்லை. அவருடைய விலையேறப்பட்ட சம்பத்தை சேர்க்க வருகிறார். மறுபடி உனக்கு ஒரு தருணம். Again once more to one more opportunity. நீ அசதியா சோத்திரம் பண்ணா எங்கே போய் முடிக்க போறீங்க? If you are keeping quiet then how will you end? உன்னுடைய முடிவு என்ன? What shall be your end? யார் உன்னை அழைத்து செல்ல போகிறது? Who is going to take you up? இடி முழக்கம் போல கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Lift up your voice and raise up your voice like the voice of a thunder and ஒரு மகிமையான மறுரூபம் உண்டாகட்டும். Let there be a glorious ஒரு மகிமையான மறுரூபம். Glorious ஒரு மகிமையான மறுரூபம். Transfiguration மகிமையான மறுரூபம். A glorious transfiguration அவருடைய சம்பத்தாய் நம்மை மாற்றக்கூடிய மறுரூபம். The transfiguration which can change us as his own jewel. தோத்திரம் 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 என்ற இயேசுவே மாற்றுமையா, எங்களை மாற்றுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மூணு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமாக. உட்காருவோம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Please be seated. Let us continue in the prayer. Let us hear the word. நான் ஒரு அறிவுக்காக ஒரு பிரசங்கத்தை பண்ண விரும்பவில்லை. I am not going to give a sermon for your knowledge. Just ஒரு வேதத்திலிருந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போறதை விரும்பவில்லை. I would not like to give the information. அறிவுக்காக கொடுக்க வேண்டுமானால் எவ்வளவோ கொடுக்கலாம். For knowledge, for the information, I can give you many more. வேதத்தை ஒரு அறிவுக்காக எடுத்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறதுக்காக விரும்பவில்லை. I don't have the desire to give the word of God as a general information to you. இந்த வசனங்கள் ஜனத்துக்குள் ஒரு விடுதலையும் ஒரு பரிசுத்தமாகுதலையும் ஒரு மறு ரூபத்தை உண்டாக்கி களையாக இருக்கிறவனை விடுதலையாக்கி ஒரு மகிமையான கோதுமை மணியாய் மாற்ற வேண்டும். The words of God must change a person who is a sinner. He should have the deliverance and he should be transfigured. அடுத்து நம்முடைய ஜீவியம் ஒரு பதராய் போயிடக்கூடாது. Next day our life should never be changed as a chaff. களையாக இருக்கக்கூடாது. We should not be as a tar. அடுத்து கடைசியாக சொல்லிவிட்டு அடுத்த சம்பத்தை பற்றி நாம் பார்க்க போகலாம். Last day I am going to say about this and let us meditate about the jewel. நம் சங்கீதம் முதலாவது சங்கீதம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது In Psalm 1 Psalm the 4th verse துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பதருக்கு ஒப்பிட்டு ஒரு மனிதனை வேதம் அடையாளம் காட்டுகிறது. And the word of God points out a man comparing with the chaff. பிரியமானவர்களே, துன்மார்க்கன் அக்கிரம இப்படி வேதம் பல பல விதங்களில் சொல்லுகிறது. And the word of God mentions in many different ways as ungodly and the wicked ones. அவர்களுடைய ஜீவியம் பதராக காணப்படும் என்று கர்த்தர் இங்கே அடையாளம் காட்டுகிறார். And here the Lord points out that their life will be as a chaff. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. களையாக இருக்கக்கூடாது. We should not be as a tar. அதே சமயம் பதராகவும் இருக்கக்கூடாது. At the very same time we should never be as a chaff. பதரை போல நம்முடைய ஜீவியம் மாறிடக்கூடாது. Our life should not change as a chaff. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பதர் என்று சொன்னால் என்ன? What do we mean by the chaff? ஒரு பதரை எடுத்துக்கொண்டால் காட்டில் அந்த இது வீசும்போது அந்த பதர் எல்லாம் பறந்து போகும். And at the time of the harvest after taking all the chaff will also fly away in the air. கோதுமை மணிகளை சொலவுல அப்படி புடைக்கும் போது when they are fanning it with a fan அது உண்மையான நல்ல மணிகளை பிரித்து எடுக்க இப்படி வீசுவார்கள். And to separate the good corn of wheat they used to do the like this. பதர் எல்லாம் பறந்து போகும். So all the chaff in it will fly away. இது எதை காண்பிக்கிறது? So what is the significance of this? இந்த பதர் என்று சொல்லுகிறது ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைத்து இருக்கிற ஒரு ஜீவியம் இல்லை. So the chaff means an unstable life. விசுவாசத்தில் உறுதி இல்லாத ஒரு ஜீவியம். So they do not have the stability in their faith. பரிசுத்தத்தில் உறுதி இல்லாத ஒரு ஜீவியம். They are unstable in holiness. தேவ அன்பில் நிலைத்திருந்து அந்த நிலைத்திருக்கிற ஜீவியத்தில் உறுதி இல்லாத ஒரு ஜீவியம். So in the abiding in the love of God they are very unstable. தெய்வீகமான தேவனுக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேத வசனத்துக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்து காரியங்களில் ஒரு உறுதியான திட மனது இல்லாத ஒரு வாழ்க்கை. In the aspects of the word of God, in the aspects of their life according to the word of God, they
are very unstable in their life. அதுதான் பதரை போல உள்ள ஒரு வாழ்க்கை. They are like the chaff. சில நினைச்சா கூட்டத்துக்கு வருவாங்க, நினைச்சா வரமாட்டாங்க. Some people, if they think they will come for the meeting, otherwise they won't come. அந்த பதர் என்னச்சு நினைச்சது போல பறக்கும். So the chaff, as it will, it will fly away. பத்து பதினொரு மணிக்கு வருவாங்க கூட்டத்துக்கு. By 11 o'clock, they may come for the meeting. இவங்களெல்லாரும் பதர். They all will be like the chaff. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கோதுமை மணி அப்படியல்ல. But corn of it was not so. அனேகர் பதரை போல இருக்கிறார்கள். Many are like the chaff. தங்கள் ஆவிக்குறிய அன்மீக கிருஷ்டோ வாழ்க்கையில் ஒரு உறுதி இல்லாத, ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. In their spiritual life, they are very unstable, they are not stable. இந்த பதர் தேவனுடைய சம்பத்தாக மாற முடியாது. This chaff can never be made as a churl. நம்முடைய பூமிக்குறிய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிற இந்த தன்மைகள், இந்த சுபாவங்கள் தான் நம்மை தேவனுக்கு முன்பாக இப்படி மாற்றிவிடுகிறது. In our worldly life, whatever the nature or the character that we do reveal, it only will make us as a chaff. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பதரை போல தொடரக்கூடாது. We should not continue in our life as a chaff. உறுதி உள்ளவர்களாக, ஸ்திரம் உள்ளவர்களாக, கத்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை தொடர தேவன் கிருபை செய்வாரா. May the Lord give us the grace so that our life should be very stable and our life should be very steadfast. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம் தீவிரமாக தேவனுடைய சம்பத்தாய் நம்மை மாற்ற வேண்டிய நேரம். Very hastily we need to change our life to be as the churl of God. எனவே இந்த பதரை போல இருக்கிற ஜீவியமெல்லாம் இந்த கூட்டங்களின் மூலமாக என்னை விட்டும், உங்களை விட்டும் கத்தர் முற்றிலும் நீக்குவாராக. So the life which is according to the chaff, by through this meeting, let the Lord remove it from my own life and from your life too. அவர்கள் பதரை போல, காற்று அடிக்கிற பதரை போல போய்விடுவார்கள். And they shall be as the chaff which the wind driveth away. ஒரு சோதனை வந்தால் நிற்க பெலன் இருக்காது. If a temptation comes, they will not have the strength to stand by. ஒரு பரிட்சை வந்தால் அதில் நின்று ஜெயமெடுக்க அவர்களுக்கு பெலன் இருக்காது. If that be a trial, they cannot stand in the trial, they will not have time to overcome it. இவர்கள் தான் பதரை போன்றவர்கள். They are the people who are like the chaff. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கோபாக்கினி நாளிலே தங்களுடைய அந்த இப்படிப்பட்ட சுபாவங்களை அவர்கள் பொக்கிஷத்தை போல சேர்த்து வைக்கிறார்கள். Such people, they are gathering all of their characters as the trash for the wrath of God, for the day of the wrath of God. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி அவருடைய பொக்கிஷமாக, அவருடைய சம்பத்தாக மாற்றும்படியாக இயேசு விரும்புகிறார். But the Lord desires that everything from all these things we should be changed, and we should be changed as the churl of God. நீ உன்னுடைய இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு கோபாக்கினியின் மகனாக, கோபாக்கினியின் நாளில் அந்த பொக்கிஷத்தை குவித்து வைத்த ஒரு ஆளாக இருந்தால் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர இயேசு வல்லமையுள்ளவர். Till this day, if you are heaping up or if you are treasuring up all the wickedness for the wrath of the day of the wrath of God, but the Lord is able to deliver you even now also. எப்படி மனிதன் தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளையாக மாறுகிறான்? How a man can be changed as the child of the wrath of God? கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம் எபேசியர் 2:4 வாசிக்கும் போது, Ephesians 2:4, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுபாவத்தினாலே நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக மாறினோம். That it has been written here, by our own nature or the character, we have been changed as the children of the wrath of God. வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். சுபாவத்தினாலே மனசும் மாம்சமும் விரும்பினது போல ஜீவித்தபடியினால் தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாக மாறி, கோபாக்கினி நாளுக்கென்று நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள் பொக்கிஷங்களை போல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. So according to our own sinful nature that we have committed the sin, so we have been changed as a children of the wrath. இந்த கோபாக்கினியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus is able to deliver us from this wrath. நாம் தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது, So in the book of Thessalonians, இனி வரும் கோபாக்கினியிலே நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That it has been mentioned that the Lord Jesus shall save was from the wrath to come. கோபாக்கினின்று அவர் நம்மை ரட்சிக்கிறவர். And from the wrath to come, the Lord shall save us. வாசிங்க அந்த வசனம். தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 1:10. First chapter, 10th verse. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாக இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இனி வரும் கோபாக்கினி நின்று நம்மை ரட்சிக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus who delivers us from the wrath to come. எப்படி மனிதனை
இந்த கோபாக்கினு வெளியே கொண்டு வந்து அவருடைய சம்பத்தாக அவர் மாற்றுகிறார். How a man can be changed from, how can he change from the wrath of God and how the Lord changes him to be as the child of God. படிப்படியாக பல அனுபவங்களின் மூலமாக அவருடைய சம்பத்தாக அவர் மாற்றுகிறார். Step by step through many different experiences the Lord changes him to be as the child of God. கத்தராய ஏசு கிருஸ்துவே அல்லாமல் மனிதன் ரசிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. Other than the name of the Lord Jesus, none other name has been commanded for the man to be saved. வானத்தின் கீழே, Below the heaven, பூமியின் மேலே, Above the earth, மனுஷ ஜாதிகளுக்கு உள்ளே, Among the men, ரசிக்கப்படுவதற்கு கத்தராய ஏசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. No other name other than the name of Jesus has been commanded for the man to be saved. மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் பாவ சுபாவத்தினாலும் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளையாக மாறிவிட்டான். Man, because of his sin and his sinful nature, he become the children of the wrath of God. அவனை இந்த கோபாக்கினின் வெளியே கொண்டு வருகிறவர் கத்தராய ஏசு கிருஸ்து. And the Lord Jesus is able to bring out him from the wrath of God. எப்படி வெளியே கொண்டு வந்து அவருடைய சம்பத்தாக அவனை மாற்றுகிறார். How the Lord shall bring him out and how can he be changed as the child of God. மனிதன் ஆதியிலே பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்தான். In the beginning, because of the sin, man has been separated from God. தேவனிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டான். And he was separated from God. தேவனை விட்டு பிரிந்தான். And he was separated from God. இந்த மதம் என்கிற வார்த்தை இரண்டு பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. For the word religion, two meanings have been given. ஒன்று ரிலிக் என்றும் ரிலிகேட் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. So relic and relicate. ரிலிக் என்று சொன்னால் மீண்டும் இணைத்தல். Relic means reaching back again. ரிலிகேட் என்று சொன்னால் மீண்டும் இணைத்து இறுக கட்டுதல். Relicate means reuniting together again and binding together. Relicate, மதம் இந்த வார்த்தை, relicate, மீண்டும் இணைத்து இறுக கட்டுதல். So relicate means again uniting them together and binding them together. மனிதன் தேவனை விட்டு பிரிந்தானே. Man was separated from God. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்ததே. Sin had separated man from God. பிரித்த பாவத்தினிமித்தம் பிரிந்த இந்த மனிதனை கத்தராய ஏசு கிருஸ்து தன்னுடைய பலியின் மூலமாக மீண்டும் அவனை இணைத்து இறுக கட்டுகிறார். Man was separated from God because of the sin, but by the sacrifice of the Lord Jesus, the man is again being bound together with Jesus. ஐந்து விதமான இணைப்புகளின் மூலமாக மனிதன் அவருடைய சம்பத்தாக மாறுகிறான். And man can become the child of God by having the five kinds of relationship with God. இந்த சம்பத்தை சேர்க்கும் நாள் தான் மிகவும் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறது. The day to gather the church, it is very fastly approaching towards us. முதலாவது கிறிஸ்துனுடைய அன்பினால் அவன் இணைக்கப்படுகிறான். First of all, he being knitted together with the love of God. கிறிஸ்துவின் சிலுவை என்று தந்து தன் பாவத்தை அறிக்கையிடும்போது கர்த்தராகிய இயேசுவினுடைய புண்ணிய இரத்தம் அவனை மன்னித்து அவருடைய அன்போடு அவனை இணைக்கிறது. When he comes unto the cross, when he confesses all of the sins unto God, then the blood of the Lord Jesus forgives him and he unites him. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். You are very far away, but by the blood of the Lord Jesus you have become nigh unto God. இந்த கர்த்தராகிய இயேசுவினுடைய அன்போடு அவனை இணைக்கப்படுகிறான். Now he is being knitted together with the love of Jesus. அவருடைய சம்பத்தாய் மாறக்கூடிய முதல் படி அவன் அடைகிறான். Now he reaches the very first step of reaching the jewel of God. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத பட்சத்தில், பாவங்களால் அவன் கழுவப்படாத பட்சத்தில் அவன் தேவனுடைய சம்பத் என்கிற முதல் படியை அடைய முடியாது. If the sins are not forgiven, if the sins are not washed, then he cannot reach the first step of being made as a jewel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக நாம் நேற்று தியானித்தது போல யாத்திராகம் 19 அதிகாரம் 5 வசனத்தின்படி. Secondly, as he meditated Exodus 19 chapter the 5th verse. என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொண்டால் பூமியில் சகல ஜனங்களிலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். If you diligently hear my voice and follow my commandments, among all other people you shall be my peculiar treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஹல்லேலூயா. ஒரு மூணு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாக்கை, என் சத்தத்தை கேட்டு
என் உடன்படிக்கை கைக்கொண்டால் நீங்கள் தான் என்னுடைய சொந்த சம்பத்து. If you obey my voice indeed and keep my covenant, then ye shall be my peculiar treasure. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையைக் கேட்டான். Abraham heard the word of God. கத்தரவனை ஊர் என்கிற கல்லரைப் பட்டனத்தை விட்டு வெளியே வர சொன்னார். And the Lord commanded him to come out of the Ur of Chaldees and from the city of Sepulchre. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமங்குட இந்த கல்லரைப் பட்டனம் என்று சொல்லுகிறது நம்முடைய பாவ ஜீவியத்தைக் காண்பிக்கிறது. So the city of Sepulchre signifies about the sinful life. நம்முடைய பாவம் நம்மை ஒரு மரணத்துக்குள் நடத்துகிறது. Our sin is leading us towards the death. பாவ மன்னிப்பு வேற, பாவத்துக்கு மரிக்கிறது வேற. And forgiveness of sin is different from dying to sin. பாவ மன்னிப்பின் மூலமாக ரட்சிப்பின் முதல் படியை அடைந்து அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். Through the forgiveness of sin we reaches the first step of the salvation and we become the child of God. அடுத்தபடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மரித்து அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். Next we obey to the water doctrine of the water baptism. When you take the water baptism we are planted to, we are dying to in the baptism and we become his own image. பாவத்தினாலே நாம் மரித்து ஜீவிக்கிற ஜீவியத்தில் தொடர்ந்துவோமானால் நம்முடைய ஜீவியத்தின் முடிவிலே பாவத்தினாலே மரித்து விடுவோம். If we continue our life to die into the sin then surely at the end also we'll be dying in the sin. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தினாலே மரிப்பதும் பாவத்துக்கு மரிப்பதும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுகிறேன். I like to tell you about the difference between dying in sin and dying to the sin. இங்க ஒரு புலி இருக்குன்னு வெச்சுக்கோங்கல, ஒரு சிங்கம் புலி. That's that lion and the tiger. என்ன பாஞ்சு என்ன கடிச்சிச்சு. It has frowned over me and it has bitten me. நான் செத்துட்டேன். And I died. இதுதான் பாவத் So this is that because of the sin that I am dead now. The paavu and the singa ena oru maranathukku kondu poichu. So the lion had led me to the death. Idu paavathinale maripadu. So this in this way that we are dying by the sin. Idhe singatha the same lion na oru goondukulla adichiten. And I had put him in a cage. Kattarukku stotram. Praise the Lord. Ippa andha singa goondukulla irukku. Now the lion is within the cage. Adu ena paathu gerchikkudu. And it is roaring. Ena paathu morakkudu. Ena paathu seerudu. And it is roaring. Ana ena onnum seiya mudiyadhu. But it could do nothing against காரணம் வாட் இஸ் தி ரீசன் சொல்லுங்க. அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு. Because it was bound in a cage. இப்ப நான் அந்த கூண்டுக்குள்ள அந்த சிங்கத்தை அடைச்சிட்டேன். Now I have put him in the cage. இதுதான் பாவத்துக்கு மரிக்கிறது. So in this way we are dying to the sin. என்னுடைய பாவத்தினாலே உண்டாகிற மரணத்துக்கு காரணமாக இருந்த அந்த பாவத்தை அந்த சிங்கத்தை எடுத்து நான் கூண்டுக்குள்ள அடைச்சிட்டேன். Now the sin that is the lion that I have put him in a cage. இதுதான் ஞானஸ்நானத்தின் மூலமா நடக்குது. So this is the thing which has happened during the water baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதனுடைய மேன்மையான அர்த்தம் விளக்கங்கள் என்ன? What is the meaning for this? நாம் அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டுமானால் If you want to be made as his own child, நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். We should die to the sin. பாவத்துக்கு ஏன் மரிக்க வேண்டும்? Why should we die to the sin? இந்த சரீரத்துக்குள் நம்மால் கண்ணால் காணக்கூடாத ரெண்டு சரீரம் உள்ள மறைஞ்சிருக்கிறது. Within this body there are two invisible bodies which we cannot see with outward eyes. இது ஒரு ஜென்ம சரீரம். So this is a sin by birth. This is a body by birth. இந்த ஜென்ம சரீரத்துக்குள் கண்ணால் காணக்கூடாத ரெண்டு சரீரம் உள்ள மறைந்திருக்கிறது. In the body by birth there are two invisible bodies which are hidden in it. அது என்ன? What are those? அதுதான் மரண சரீரம், பாவ சரீரம். That is the sinful body and the body of death. இந்த ஜென்ம சரீரத்துக்குள் கண்ணால் காணக்கூடாத ரெண்டு சரீரங்கள் மறைந்திருக்கிறது. In the physical body there are two other bodies which are hidden within it. ஒன்று மரண சரீரம், இரண்டாவது பாவ சரீரம். Body of death and the body of sin. இதை குறித்து தான் ரோமர் 6 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது. Romans 6 chapter the 6th verse. பாவ சரீரம் ஒளிந்து போகப்பட்டாக the sinful body should நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. Man is crucified along with him on the cross. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு no more that we should serve the sin. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக in order for the destruction of the world. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. The old man is crucified with him on the cross. Hallelujah. எப்படி இந்த பாவ சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுவது? How can we bury the sinful body? எப்படி இந்த பாவ சரீரத்தை சிலுவையில் அறைவது? How can we crucify the body of sin on the cross? எப்படி நமக்குள் இருக்கிற அந்த மரண சரீரத்துக்கு ஒரு மரணத்தை உண்டாக்குவது? How can we make a death for the body of sin? அதுதான் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக the doctrine of the water baptism. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை நாம் கொண்டு வருகிறோம். And we bring our life into the death of the Lord Jesus Christ. ஞானஸ்நானம் என்றால் என்ன? What do we mean by the baptism? இந்த மரண சரீரத்தையும் பாவ சரீரத்தையும் நாம் கிறிஸ்து
கிறிஸ்துனுடைய மரணத்துக்குள்ளாக கொண்டுவருகிறோம். The body of sin and the body of death, we bring it under the death of the Lord Jesus. ஒரு மரணம் உண்டாக வேண்டும். There should be a death. அதற்கு பிறகுதான் அதுக்கு ஒரு அடக்கம் உண்டாக வேண்டும். Then there should be a burial following it. அதற்கு பிறகுதான் அதுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். Only after that there should be resurrection for it. நீ அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டுமானால். If you want to be made as his own child. நீ பாவத்தை அறிக்கைவிட்டு பாவ மன்னிப்பை பெற்றால் மாத்திரம் போதாது. Not only enough for you to confess the sin and receive the forgiveness of sin. அவருடைய அன்பினால் இணைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. Not only enough that you should be united together in his love. உனக்குள் இருக்கிற மரண சரீரத்தை பாவ சரீரத்தை நீ அடக்கமண வேண்டும், கலைந்துபோட வேண்டும். The body of sin and the body of death that you should put it off and you should bury it. இந்த மரண சரீரம் பாவ சரீரம் எப்படி வந்தது? How have you received the body of sin and the body of death? இது ஒரு மனிதன் என்ன செய்கிறது? And what shall it do with a man? அவன் நன்மை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறான். He has the desire to do good. ஆனால் நன்மை செய்வேதா விரும்பாதே அவன் செய்கிறான். But he doing the thing which he doesn't want to do. ஒரு நாள் நான் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு கொண்டிருந்தேன். One day I was standing near the பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஒரு மனிதன் என்னிடத்தில வந்தார். A particular person came near me. அவர் என்னை பாத்து சொன்னார். He said to me. ஐயா, நான் காலையில் அஞ்சி மணிக்கு நினைக்கிறேன். Pastor, on the morning 5:00 I think so. நான் இன்னைக்கு குடிக்கவே மாட்டேன் காலையில தீர்மானம் பண்ணேன். I make the determination that I will not drink today. சாய்ந்தர் அஞ்சி மணி ஆனா எப்படிதான் கல்லுகடைக்கு சாராய் கடத்தல் முன்ன நிக்கிறோனே தெரியல. Evening 5:00 I do not know how I go to the wine shop. எப்படிதான் பிராந்தி கடைக்கு முன்னால நிக்கிறனோ எனக்கு தெரியல. I do not know how I go to the brandy shop in the evening. அவன் நன்மை செய்ய வேண்டும்னு விரும்புகிறான். He has the desire to do good. தீமை செய்ய விரும்புவதில்லை. He doesn't have the desire to do evil. ஆனால் தான் விரும்பாத தீமையே அவன் செய்கிறான். But he is committing the evil only again. அப்படி ஜீவித்தால் அவன் தேவனுடைய சம்பத்தாய் மாற முடியாது. If he lives so then he can never be made as a child of God. அவன் பாவம் மன்னிப்பை பெற்றால் மாத்திரம் போதாது. Not only enough to have the forgiveness of sin. அவன் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். He should die to the sin. எப்படி இந்த மரண சரீரம் அவனுக்குள் வந்தது? How he received the body of death? எப்படி இந்த பாவ சரீரம் அவனுக்குள் வந்தது? How he got the body of death? ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக. Because of the disobedient nature of Adam and Eve. அந்த ஜென்ம பாவம். That the sin by birth. அவர்களுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாய் வருகிறது. For generation to generation it is following him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the holy name of the Lord be glorified. வேதத்தில் கர்ம பாவம் என்றும் ஜென்ம பாவம் என்றும் ரெண்டு பாவத்தை வேதம் சொல்லுகிறது. Word of God prescribes says about the sin by birth and sin by deeds. ஜென்ம பாவம் என்றால் என்ன? What do we mean by the sin by birth? அது நம்முடைய பிறப்பிலே நமக்குள்ள இருக்கிறதான பாவம். It is from the birth itself that we have the sin within us. அதுதான் கீழ்ப்படியாமை என்கிற பாவம். That is the sin of disobedience. அது நமக்குள்ளே பிறப்பிலே நமக்குள்ள இருக்கிறது. Even it is in us with the birth itself. யோ, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist say? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். My mother conceived me in the sin. நான் அக்கிரமத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்டேன். I was formed in the iniquity. மனிதனுடைய பிறப்பே அவன் பாவத்தில் பிறக்கிறான். Even the man is born in sin only. அது எப்படி பாவத்தில் பிறக்கிறான் என்று சொல்லுகிறோம்? How can we say that he was born in அந்த sin? அந்த ஆதாமும் ஏவாளுடைய கீழ்ப்படியாமைய பாவம், அந்த ஜென்ம பாவம் நமக்குள்ளே இருக்கிறது. The disobedient nature of the sin by birth that is in Adam and Eve, it is also within us also. ஆதாம் ஏவாளு கீழ்ப்படியாமை காட்டின போது. Adam and Eve when they showed the disobedience. பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. Sin entered in their life. பாவம் மனிதனை வஞ்சித்தது. Sin deceived the man. அதனாலே ரோமர்ல பவுல் சொல்லும்போது அதனாலே அது என்னை கொன்றது என்று சொல்லுகிறார். So you know, in Paul said it to the Romans that it also killed me. இந்த ஜென்ம பாவமாகிய கீழ்ப்படியாமை. The sin by birth that is a disobedience. அது நம்முடைய பிறப்பிலே நமக்குள்ள அது இருக்கிறது. It is from our birth itself and it is within us. கர்ம பாவம் என்பது கிரியையினால் செய்கிற பாவம். And it is a sin by deeds that we are committing by our own deeds. ஜென்ம பாவம் என்பது நம்முடைய பிறப்பிலே இருக்கிற கீழ்ப்படியாமையாகிய பாவம். Sin by birth means the disobedient nature from our birth itself. இந்த ஜென்ம பாவமும் கர்ம பாவம் நமக்குள்ள ஒரு மரண சரீரத்தையும் பாவ சரீரத்தையும் நமக்குள்ள உருவாக்கிற்று. The sin by birth and the sin by deeds, both of them together, it makes the sin a body of sin and body of death. நாம் எல்லாரும் பிறப்பிலே பாவிகள் தான். Even on the birth itself that we are the sinners. பிறப்பிலே பரிசுத்தவனாய் இருந்தது ஒரே ஒரு ஆள் கர்த்தரா இயேசு மாத்திரமே. Only one person, the Lord Jesus, he was the only one who was born in the holy. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாரும் பிறப்பிலே பாவிகள். We are all sinners by birth. கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிறப்பிலே அவர் பரிசுத்தமானவர். Jesus in the birth itself he was holy. அவர் மாம்ச சித்தத்தின்படி பிறக்கவில்லை. He was not born according to the will of the flesh. அவர் புருஷ சித்தத்தின்படி பிறக்கவில்லை. Not according to the will of the husband. அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டார். But he was formed by the Holy Spirit. இயேசுவின் பிறப்பு பரிசுத்தமானது. Birth of Jesus was holy. இயேசுனுடைய வார்த்தை பரிசுத்தமானது. Birth of Jesus was holy. இயேசுனுடைய ஜீவியம் பரிசுத்தமானது. Life of Jesus was holy. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்தமானது. Resurrection of Jesus was holy. இயேசுவின் மரணம் பரிசுத்தமானது. Death of Jesus was holy. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமெல்லாரும்
நாங்கள் பிறப்பிலே பாவிகள். We are all sinners by birth. நாம் பிறப்பில் பாவிகளாய் இருக்கலாம். We may be the sinners by birth. ஆனால் இரப்பில் நாம் பாவிகளாய் இருக்கக்கூடாது. But at the death we should never be as a sinner. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்தக்கு உலகத்திலே பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ். Today the world rich man is Bill Gates. அவர்தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். He is the world's richest man. மல்டிமில்லினியர் பெரிய கோடிஸ்வரன். And he is a multi-billionaire, he was a very growth person. அவர் சமீபத்திலே இப்படியாக சொன்னார். And recently he said in this way. நீ பிறப்பில் ஏழையாக இருக்கலாம். By birth you can be a poor person. ஆனால் இரப்பில் ஏழையாக இருக்கக்கூடாது. At the time of death you should never be as a poor person. நீ பிறப்பில் ஏழையாக இருந்தால் அது உன் தவறு இல்லை. By birth if you are born as a poor person it is not at all wrong on your part. ஆனால் நீ இரப்பில் ஏழையாக இருந்தால் அது உன் தவறு. But at the time of death if you are still continuing as a poor then it is wrong on your part. என்ன அவர் சொல்லுகிறார். So in this way he said. நான் இப்படியாக சொல்லுகிறேன். But I say this in this way. பிறப்பில் நாம் எல்லாரும் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். The world we may have been born as a sinner. பிறப்பில் பாவிகளாய் இருப்பது நம் தவறல்ல. When we are by birth we are sinners it is not at all our mistake. ஆனால் இரப்பில் நீ பாவியாக இருந்தால் அது உன் தவறு. But at the time of death if you are sinner then it is wrong on your part. நீ பிறப்பில் பாவியாக இருக்கலாம். And by birth you may be a sinner. ஆனால் இரப்பில் நீ பாவியாக இருந்தால் அது உன் தவறு. At the time of death you are as a sinner then it is wrong on your part. இந்த பிறப்புக்கும் இரப்புக்கும் இடையிலே ஒரு ரட்சிப்பை ரட்சகர் உண்டு பண்ணியிருக்கிறார். In the intermediate period between the death and the birth the Lord there is a salvation which was created by the Savior. நீ பிறப்பில் பாவியாக இருந்தது உண்மை. By birth you are a sinner that is true. ஆனால் இரப்பில் நீ பாவியாக இருப்பாயானால் அது உன் தவறு. But in the time of death if you are continuing as a sinner then it is wrong on your part. நாம் இரப்பில் பாவியாக இருக்கக்கூடாது. We should not die as a sinner in the time of death. நீதிமானாக. As a righteous man. பரிசுத்தவானாக. As a holy one. உத்தமனாக. Upright. மனவாட்டியாக. மகிமையில சபையாக. ஜெயங்கொண்ட அன்பிலையாக. கற்புள்ள கன்னிகையாக. மகிமையுள்ள மனவாட்டியாய் மாறிக்க வேண்டாம். As a glorious bride we need to die. ஹலேலூயா. ஹலேலூயா. இந்த பிறப்புக்கும் இரப்புக்கும் இடையிலே இருக்கிற வாழ்க்கை. The intermediate life between the birth and death. இந்த ஒரு ஜான் வயிறை நிரப்பும்படியாக இல்லை. Not to fill up this is my stomach only. இந்த பிறப்புக்கு இரப்புக்கு இடைக்கிற வாழ்க்கை. The intermediate life between the death and birth. இந்த வீடுகளை கட்டி வாழும்படியாக இல்லை. Not to build houses and to live in. இந்த பிறப்புக்கு இரப்புக்கு இடையிலே. Between the death and birth. ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் காண்பிக்கிறார். God is showing a very glorious life. இந்த பிறப்புக்கு இரப்புக்கு இடையிலே. Between the death and birth. உன் ஜீவியத்தில் ஒரு ரட்சகரை நீ கண்டுகொள்ள வேண்டும். You must fight out a savior. இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். You must come out of your sin. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். Your sins must be forgiven. பாவத்துக்கு நீ மரிக்க வேண்டும். You must die to the sin. நீ தேவனுடைய நீதிமானாய் மாற வேண்டும். You should be changed as a righteous person. இந்த பிறப்புக்கு இரப்புக்கு இடையிலே. Between birth and death. இருக்கிற இந்த வாழ்க்கை. The intermediate life. மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. It's a very very important place. அநேகர் கடைசி நிமிஷத்தில் கதறுகிறார்கள். Many people they are crying at the last minute. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு இடத்துக்கு போய் Before last week that I had been to a particular place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க போனேன். One person very he compelled me so I went to that house. அவங்க வந்து ஹாஸ்பிடல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் நல்ல நர்ஸ் வேலை செய்றாங்க. And she was working as a nurse in the government hospital. அப்ப அவங்க சொன்னா ஹார்ட் ஆபரேஷன் அந்த செக்ஷன்ல வர்க் பண்றாங்க. And she was working in the section where in which the heart is being operated. அந்த சகோதரி என்னதுல சொன்னாங்க. The particular sister told me. Daily 2-3 சாகும். Daily 2 or 3 people used to die. அவங்க சொன்னதை நான் சொல்றேன். What she said I'm saying it. எத்தனையே பேர் மரிக்கும் போது. Many people at the time of death. ஐயோ நெருப்பா எரியுது. Oh that is fire around me. நெருப்பா எரியுது. Oh that is fire. கருப்பான உருவம் நிக்குது. Many black images of coming. அவங்க வந்து கான்சியன்ஸ் இல்லாதப்ப கூட அந்த ஜீவன் பிரியற நேரம் சொல்றாங்கன்னு அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. Even the unconscious state at the time of life when depart from us. இப்பொழுது இந்த சத்தியத்தின் விலை உனக்கு தெரியாது. Now you may not know that. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கிற வாழ்க்கையை நீ கண்டுகொள்ளாவிட்டால். If you are not able to find out the intermediate period between the birth and death. முடிவில். At the time of your end. சகோதரி சொன்னாங்க. That sister said. பாஸ்டர் நிறைய கேஸ் கேட்டிருக்கிறேன். Pastor, I have heard many cases. ஜீவன் போற நேரத்துல சொல்றாங்க. Only at the time of the departing of their life. எரியுது நெருப்பா எரியுது. They say oh there is fire surrounding me. யோனா வந்து கழுத்தை புடிக்கிறான் அழுத்துறான். Some person is catching me in neck and இப்ப வேலை தெரியாது நல்லா இப்படி விசிறிட்டு கேட்டுட்டே இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுக்காவிட்டா.
If you do not surrender. நரகத்தில் போய் உன்னை வீச முடியாது. In the hell that you cannot. இந்த வாழ்க்கை எதற்காக? What is the purpose of this life? MBBS டாக்டர் படிச்சி சைன்டிஸ்டாய் பெரிய வீடை கட்டி ஐசிரியோனாய் மாறுமுடியில்லை. Not to study MBBS, not to become a doctor or a scientist, not to build the houses. கோமாக்கு நீ நாளினுடைய ஐசிரியம் உனக்கு உதவாது. On the day of wrath, your riches will never help you. நீதிமொழிகள் 11:4 வாசிக்கும்போது. Proverbs 11:4. கோமாக்கு நீ நாளே ஐசிரியம் உனக்கு உதவாது. On the wrath of day of wrath of God, the riches will never help you. கோபாக்கினை நாளில் ஐசிரியம் உதவாது நீதியோ மர்ணத்துக்கு தப்புவிக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கத்தருடைய கோபாக்கினை நாளிலே நீ சேர்த்து வைத்திருக்கிற ஐசிரியம் உனக்கு உதவாது. On the day of the wrath of God, the riches that you have gathered will never be any use of you. யாக்கோபு 5:1 வாசிக்கும்போது. James 5:5. ஐசிரியவான்களே உங்கள் மேல் வரும் நிர்பத்தினம்த அலருங்கள். Oh, rich people, you howl because of your wretched state. உங்கள் மேல் வரும் நிர்பந்தத்தினம்த அலருங்கள். For your miserable state which shall come upon you that you must howl. எனவே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே. So between birth and death. உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை. The sin which is in you. அந்த பாவத்துக்கு நீ மறிக்க வேண்டும். You must die to the sin. இது ஞானசனானத்தின் மூலமாய் நடக்கிறது. So this shall happen during the water baptism. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஞானசனானம். This water baptism. முதலாவது ஞானசனானம் என்ன? First of all, what is baptism? அடுத்து ஞானசனானம் எப்படி எடுக்கணும்? Then how to take the water baptism? ஞானசனானம் யாரு கொடுக்கணும்? Who shall administer the baptism? ஞானசனானம் எடுத்தா என்ன நடக்கும்? எடுக்கலனா என்ன நடக்கும்? If you take the water baptism, what shall happen? If you do not take the water baptism? ஞானசனானம் எடுத்த பிறகு ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? After taking the water baptism, how a man ought to live? ஒரு கிருஷ்டோ வாழ்க்கையினுடைய அடியே அவன் ஞானசனானத்தை முதலாவது ஆரம்பிக்கிறான். The very great foundation of a Christian life is he begins only in the water baptism only. ஞானசனானம் என்று சொல்வது ஒரு கிருஷ்டோ உலகத்தில் வெளிதே மனிதன் தன் கிருஷ்டவனாய் காட்டிக்கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முத்திரையில்லை. Baptism is not a seal for other people to know that they are Christians. கிருஷ்டு ஞானசனானம் என்று சொல்வது ஒரு கிருஷ்டவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பாரம்பரிய கடம்பையில்லை. And the baptism, it is not a traditional or ritual a Christian ought to take. வெளி உலகத்துக்கு தன்னை கிருஷ்டவன் என்று காட்டிக்கொள்ளும்படியாக ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய ஒரு முத்திரையுமில்லை. It is not a seal so that other people of the world can know him as a Christian. ஞானசனானம் என்பது ஒரு உபதேசம். Baptism is a doctrine. ஞானசனானம் என்பது அது ஒரு ஜீவியம், அது ஒரு லைப். Baptism is a life. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரே நாளை எடுத்துவிட்டு விடுவது இல்லை. Not only taking the water baptism, what do you mean? அந்த ஞானசனானத்தில் இருக்கிற அந்த ஜீவியத்தை ஜீவியாலமெல்லாம் அவன் பயிற்சிக்க வேண்டும். The life that he had in the water baptism throughout the length of his days of life that he should experience. நீ ஜீவியாலமெல்லாம் அந்த ஞானசனானத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை உபதேசத்தை நீ ஜீவியத்தில் பயிற்சிக்காவிட்டால். Throughout your day of life that if you do not exercise the water baptism. எந்த சிங்கத்தை நீ குகை அந்த குண்டுக்குள் அடைத்தாயோ அதே சிங்கம் குண்டை விட்டு வெளியே வந்து உன்னை காலிபனிடும். The lion which you have put it under the cage, again it will come out and it will also kill you. எனவேதான் அனேகர் ஞானசனானத்துக்கு பெறுங்குட தங்கள் விட்ட பாவத்தை மறுபடி எடுக்கிறார்கள். So in this way only many people after taking the water baptism also they are committing the same sin. ஞானசனானம் என்று சொல்வது ஜென்ம சரீரத்துக்குள் இருக்கிறதானே இந்த பாவ சரீரத்தின் மரண சரீரத்துக்கு ஒரு அடக்கம் பண்ணுகிறோம். So baptism means that the sin by birth that we are burying it. ஜீவியாலமெல்லாம் நான் பாவத்துக்கு மறித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிக்க வேண்டும். Always throughout the days of our life that we should reckon ourselves saying that I am dying to the. ரோமர் 6:11. Romans 6:11. நான் பாவத்துக்கு மறித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிக்க வேண்டும். Always you must reckon yourself saying that I am dead to the sin. ஒவ்வொரு நாளும் அதை நாம் சொல்ல வேண்டும். Each and every day we ought to say this. ஒரு நாள் ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணினார். One day a particular brother phoned me up. பிரதர் பாவத்தின் வல்லமை என்னோடு போராடுதுன்னு சொன்னார். Brother, the powers of the sin are striving against me. சொன்ன சில வாக்குத்தத்தங்களை வசனங்களை சொல்லிட்டு. I told him some of the promises. ஞானசனானத்தை நல்லா அறிக்கையிடுங்கன்னு சொன்னேன். And he said, I asked him to confess the baptism. நீ போனாலும் உக்காந்தாலும் நடந்தாலும் என்ன செஞ்சுகிட்டுந்தாலும் குளிச்சாலும் சாப்பிட்டாலும் சொல்லிக்கிட்டேரு. நான் பாவத்துக்கு மறித்தேன். நான் சுயத்துக்கு மறித்தேன். மாம்சத்தின் இச்சைகளுக்கு நான் மறித்தேன். கண்கள் இனிச்சைக்கு நான் மறித்தேன். நீ இரவும் பகலும் சொல்லிக்கிட்டேருன்னு சொன்னேன். Whether you walk or do anything, whatever you do that day and night, you must always say that I am dead to the sin. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சில மாசம் கழிச்சு மறுபடியும் போன் எடுத்து கேட்டேன். After few months back he phoned me up. இப்ப எப்படி இருக்கிறீங்க? I asked you. கத்தருக்கு கிருபையில பூர்ண ஜெயத்தோடு இருக்கிறேன் பிரதர். By the grace of God I have the perfect victory. Hallelujah. Hallelujah.
ஞானஸ்நான சத்தியம் என்பது ஒரு அவமதிக்கப்பட்டதல்ல, ஒரு பாரம்பரிய முத்திரை அல்ல, அது ஒரு லைஃப், அது ஒரு அனுபவம். Truth of water baptism, it is not a seal or it is not a dishonorable one, but it is a life. ரோமர் ஆறு பதினொன்று வாசிங்க. Romans 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவம் ஒருபோதும் சாகாது. Sin will never die. பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். We only must die to the sin. அதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of it? சிங்கம் உயிரோடு தான் இருக்கும். Lion still it will be alive. ஆனா கூண்டுக்குள்ள இருக்கிறது. Maybe within the cage. அந்த சிங்கம் சாகாது. The lion will never die. நம்முடைய சபையில பாஸ்டர் பால் சொல்லுவாராம், அந்த ஒரு கப் எடுத்து குடிக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் பாவம் சரீரத்தில் கிரியை செய்யும் சொல்வார். Paul used to say, after we still you have the strength to take up a cup of water and drink, till that time the sin will not die. அது சாகாது. The sin will not die. நாம் பாவத்துக்காக மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். But we must reckon within ourselves saying that I am dead to the sin. சிங்கத்தை எடுத்து கூண்டுகள் அடைக்க போறோம். Only the lion will be put behind the cage. அதான் ஞானஸ்நான சத்தியம். So that is the truth of baptism. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I heard. பாஸ்டர் ஏசி தாமஸ் அடையார்ல இருக்கும்போது. Pastor AC Thomas while he was in Adyar. 4 மணிக்கு ஒரு ரூம்ல இருந்து இப்படி சத்தம் கேட்குமா? By 4 o'clock there will be a voice hearing, we can hear from his room. நான் மரிச்சு கத்துவாராம். And he used to shout saying that I am dead. சத்தமா ரூம்ல இருந்து கத்துவாராம். With a loud voice he used to say, நான் மரித்தேன். And he used to shout saying that I am dead. எவ்வளவு அழகான ஒரு ஜெய ஜீவியம் பாருங்க. What a beautiful and victorious life he did. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? Do you know what he said? நான் சிந்தையில போலும் பாவம் செய்துட்டilla. Even in my thinking also, in my thought also, I have not committed any sin. எப்படி ஜெயித்தார்கள்? How they have overcome. பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிக்க வேண்டும். We must always reckon saying that I am dead to the sin. நீ அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டுமானால், if you want to be made as his own child, இந்த நமக்குள் வாசமாய் இருக்கிற பாவம், so the sin which is within dwelling in us, அந்த பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க வேண்டும். And we should die to the sin. அந்த பாவத்தின் கனி நமக்குள் உண்டாக கூடாது. We should not have the works of the sin in us. ஒரு மனுஷனும் பிறப்பிலே பரிசுத்தவானாய் பிறப்பது இல்லை. No man was born as a saint in his by birth. எல்லாரும் பாவத்தில தான் பிறக்கிறார்கள். Everyone is born in sin only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் பாவம் செய்ததினால் பாவிகளாய் இல்லை, பாவிகளாய் இருப்பதினால் பாவம் செய்கிறோம். It is not that we are the sinner that we are committing the sins. எனவே ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மரித்தேன் என்று அறிக்கையிட வேண்டும். Every day we must confess saying that I am dead to the sin. இல்லாவிட்டால் பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. Otherwise you will never be able to overcome. பாவம் தன்னில் தான் வல்லமை உள்ளது. Sin has its own power within it. பாவம் தன்னில் தான் ஜீவன் உள்ளது. Sin has its own life within it. பாவம் தன்னில் தான் சக்தி உள்ளது. Sin has its own power in it. கர்த்தராகிய இயேசு சிலுவையின் மரணத்தின் மூலமாக, Lord Jesus by the death of the பாவத்தின் கூரை பிடுங்கியெடுத்தார். And the Lord is a plucked away. மரணத்தின் கூரை பிடுங்கியெடுத்தார். He plucked away the sting of death. பாதாளத்தின் கூரை பிடுங்கியெடுத்தார். He plucked away the sting of hell. அந்த மரணத்தை விசுவாசித்து, believing the death of Jesus, அந்த மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படும்போது, we are planted together in the likeness, அவருடைய சம்பத்தாய் மாறுகிறாய். You shall be changed as a jewel of God. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டே இருக்கணும். Each and every day we need to reckon ourselves. ஒரு நிமிஷம் அறிக்கையிடலாமா? For a minute let us also shall be also reckon. மரித்தேன் சொல்லலாமா? Shall we also say, confess, oh Lord, I am dead to the sin. வெக்கம். Some people are ashamed of it. பாவத்துக்கு மரிச்சேன் அறிக்கையிடுறதுல என்ன வெக்கம்? What type of, how can you be ashamed of saying that? சொல்ல போறோம். பாவத்துக்கு மரித்தேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். With a loud voice you can say, I am dead to the sin. பாவத்துக்கு மரித்தேன். பாவத்துக்கு மரித்தேன். பாவத்துக்கு மரித்தேன். பாவத்துக்கு மரித்தேன். ஐயோ இப்படி சொன்னா எப்படி? பாவத்தை பார்த்து பயப்படாதீங்க. Do not fear. இந்த அறிக்கைக்கு பின்னால ஜெயம் இருக்கு. That's a great victory behind. நீ அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவாய். You shall be planted together. பாவத்துக்கு மரித்தேன். I am dead to the sin. பாவத்துக்கு மரித்தேன். I am dead to the sin. சுயத்துக்கு மரித்தேன். I am dead to the sin. கங்களின் இச்சைக்கு மரித்தேன். I am dead to the lust of the eyes. மாம்சத்தின் இச்சைக்கு மரித்தேன். I am dead to the lust of the flesh. ஜீவனத்தின் பெருமைக்கு மரித்தேன். I am dead to the pride of life. பண ஆசைக்கு மரித்தேன். I am dead to the covetousness. பொருள் ஆசைக்கு மரித்தேன். I am dead to the lust of money. நான் மரித்தேன். நான் மரித்தேன். I am dead. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Crucified with Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான். உலகத்துல வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது பெருசல்ல. இட் இஸ் நாட் எ கிரேட் விக்டரி டு ஹேவ் டு ரிசீவ் தி வேர்ல்ட் கப் இன் தி வேர்ல்ட். கிரிக்கெட்ல சிக்ஸர் அடிக்கிறது பெருசல்ல. இட் இஸ் நாட் எ கிரேட் மேட்டர் டு ஹேவ் தி சிக்ஸர் இன் தி கிரிக்கெட். அலெக்சாண்டர் உலகத்தையும் பிடித்தது பெரிதல்ல. இட் இஸ் நாட் எ கிரேட் விக்டரி ஃபார் தி கிரேட் அலெக்சாண்டர். உலகத்தையும் அசைத்தான் மகா அலெக்சாண்டர். கிரேட் அலெக்சாண்டர் ஹூ ஷேக் அப் தி ஹோல் வேர்ல்ட். உலகத்தையும் பிடித்தான். ஹி கேட்ச் தி ஹோல் வேர்ல்ட். எனக்கு பிடிப்பதற்கு வேற ஒரு உலகம் இல்லையே என்று சொன்னான். ஹி செட் தேர் இஸ் நோ अदर வேர்ல்ட் டு கேப்சர். முழு உலகத்தையும் பிடித்து விட்டு. ஹி ஆஃப்டர் கேப்சர்ட் இன் தி ஹோல் வேர்ல்ட். அலெக்சாண்டர்
என்ன திரும்பித்தன் சொந்த நாட்டுக்கு போகும்போது. Alexander, when he was going back to his own native land. ஒரு நாள் சமுத்திரத்தின் கரையில் போய் நின்றானாம். One day he was standing by the seashore. புங்கி எழுந்து வந்த சமுத்திரத்தின் அலையைப் பார்த்து பேசினானாம். To the sea, waves of the sea was speaking. அந்த அலையைப் பார்த்து சொன்னான். To the waves of the sea he said. நீ ஒரு ராஜ்யமா இருந்தா உன்னை அடக்கிடுவேன். If you are a kingdom, then surely I will control you also. முழு உலகத்தை அடக்கியாண்டான். He controlled, captured the whole world. முழு உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சவால் விட்டுக்கொண்டு மாசிடோனாவிலிருந்து புறப்பட்டு வந்தான். He challenged to bring the whole world under one umbrella and he proceeded from Macedonia. முழு உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறேன். And he challenged saying that I will bring the whole world under one umbrella. சொன்னது போலவே. As he said. Silence என்கிற ஒரு யுத்த முறமையினாலே. And by the battle. Silence என்கிற யுத்த முறமையினாலே. By the battle of called Silas. முழு உலகத்தையும் பிடித்தான். He captured the whole world. பிடித்துவிட்டு வேறொரு உலகம் எனக்கு பிடிப்பதற்கு இல்லை என்று சொன்னான். Again he said there's not another world to capture. முழு உலகத்தை ஆசைத்தான். He shook the whole world. ஆனால் பாவம் அவனை ஆசைத்து தள்ளிற்று. But the sin shook him up and he put him. 33 வயசுல குடிகாரனாக செத்தான். That 33 years. முழு உலகத்தை ஆசைத்தான். He shook the whole world. ஆனால் பாவம் அவனை ஆசைத்து தள்ளிவிட்டது. But shook him up. 33 வயசுல குடிகாரனாக செத்து நித்திய நரகத்துக்கு போய் சேர்ந்தான். And 33 years he drunkard and he went to the. நீ உலகத்தை ஜெயிக்கலாம். You may have victory over the world. You may receive the world cup. Miss Universe ஆகலாம். You may become a Miss Universe. நீ தேர்வில் முதலாவது தேர்ச்சி கோல்ட் மெடல் வாங்கலாம். You may be a gold medalist in your education. நீ ஜெயிக்கலாம். You may overcome many things. ஆனால் உன் சொந்த மாம்சத்தை நீ ஜெயிக்க முடியாது. But you will never be able to overcome your own flesh. உனக்குள் இருக்கிற பாவத்தை நீ ஜெயிக்க வேண்டுமானால். If you want to overcome the sin. ஏசு உனக்கு மார்க்கத்தை காட்டுகிறார். Jesus shows the way. அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக. Through the baptism. ஞானஸ்நானம் என்பது வெறும் சத்தியமில்லை. Baptism it is not a mere. எத்தனையோ நம்முடைய அருமையான பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் அதை கைக்கொண்டு ஜீவித்து ஜெயத்தோடு போயிருக்கிறார்கள். Many saints of God, many of the believers, they have followed it, they have gone with the victory. நம்முடைய அருமையான பாச செல்வம் சொல்லுவார். Pastor Bellard used to say. 4 மணிக்கு எழும்பி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நான் மறித்தேன், நான் பாவத்துக்கு மறித்தேன், நான் உலகத்துக்கு மறித்தேன் சுய சத்தமா சொல்லணும்னு சொல்லுவார். By 4 o'clock we should raise up in the morning. By 5 to 10 minutes we should say that I am dead to the sin, I am dead to the self. சொல்லி பாருங்கள். You say that like this. என்ன நடக்கும்? You practice it. அடுத்து ஒரு இணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். Again you shall have another relationship. இப்பொழுது முதலாவது அவருடைய அன்பினால் இணைப்பு. First of all you are knitted together in his love. இரண்டாவது ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் சாயலில் இணைப்பு. Secondly through the baptism that you have been buried in the likeness of his death. அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நான் மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ளும்போது. By the baptism each and every day when we reckon ourselves saying that I am dead to the sin. அடுத்து உங்களுக்கு ஒரு இணைப்பு கிடைக்கிறது. Again you shall have another relationship. அதுதான் கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கிற ஒரு இணைப்பு. That is a relationship or you'll be knitted together by இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில். In this worldly life. இந்த மாம்ச சரீரத்தில். In this physical body. நீ கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கிற ஒரு மூணாவது ஒரு இணைப்பு உனக்கு வருகிறது. You shall have the thirdly you shall be knitted together with the life of Christ. இந்த ஜீவனோடு எப்படி இணைக்கப்படுவது? How can we be knitted together with the life of Christ? இந்த மைக் இங்க வேலை செய்யுது. Now this mic is working here. இப்ப இந்த மைக் அந்த ஆம்ப்ளிஃபையரோட இணைக்கப்பட்டிருக்கு. Now this mic is connected with the ஆம்ப்ளிஃபையர். இப்ப நான் இத கழட்டிட்டேனா இது வேலை செய்யாது. Now if I disconnect it then it will not work. நான் இந்த மைக்கவே ஏன் வேலை செய்யல, இத என்ன போட்டு அடிச்சாலும் அது வேலை செய்யாது. Even though I hit over the mic it will never work. நான் அந்த மைக் வைக்கிற ஒரு திட்டுனாலும் அது பிரயோஜனம் இல்ல. Even I scold that the mic operator it will not work. ஏய் ஏன்டா இப்படி செய்றேன், நான் கத்துனாலும் பிரயோஜனம் இல்ல. Even though I may shout at him but it will not work. துண்டிக்கப்பட்டிருக்கிறது. Because it has been disconnected. சில கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்படாமல் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. Some are not connected with the life of Christ but they are complaining there's no blessing. நீ கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட வேண்டாம். You should be connected with the life of Christ. The fan current எல்லாம் வேலை செய்யுது. And the fan is working under the current. அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Because it has been connected with the electricity. ஒரு வயர கட் பண்ணிடுங்க எல்லாமே ஆஃப் ஆயிடும். If you cut off the wire then everything will be cut off. இதுபோல மனிதன் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் கிறிஸ்துவின் ஜீவனிலிருந்து துண்டிக்கப்பட்டார்கள். In the very same way in the early days Adam and Eve they have been disconnected from the life of Christ. மறுபடியும் கிறிஸ்துவின் ஜீவனோடு எப்படி மனிதன் இணைக்கப்படுவது? How can the man be united together with the life
life of Christ. இந்த மாம்ச சரிரத்தில் In this physical body. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டுமானால் If you want to lead a holy life, if you want to be changed as his own jewel. நீ கிருஷ்டுவின் ஜீவனோடு இணைக்கப்படவேன். You should be knitted together with the Christ, the life of Christ. ஆதியாகம் 44 மதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும்போது Genesis 44:30. அங்கே பென்யமினை குறித்து அலாகாக சொல்லுகிறார்கள். There it has been written about Benjamin in a very beautiful way. ஆகையால் இலைவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உம்மது அடியான்த்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய ஜீவன் இவருடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் தமையன் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் தகப்பனார் இறந்து போவார். Now therefore when I come to the servant father, the lad will be not with us seeing that his life is bound up in the lad's life. யாக்கோபுடைய ஜீ கொஞ்சம் கவனமா கவனிங்க யார் எலும்பி போகாதீங்க. Please listen carefully, no one needs to move out. பிரியமானவர்களே இந்த வாழ்க்கை விளையாட்டான வாழ்க்கை அல்ல. Beloved people of God, this life is not a மக அலெக்ஸாண்டர் முழு உலகத்தை பிடித்தான். The great Alexander captured the whole முழு உலகம் இன்றுக்கு அவன் கையில்தான் இருக்கிறது. The whole world was in his hand. ஆனால் என்ன நடந்தது? But what happened? தன் சொந்த ஜீவியத்தையோ பாவம் அசைத்தவனை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. But his own life, it was shaken by the sin and it put him into that hell. கவனமா சத்தியத்தை கவனிங்க யார் எலும்பி போகாதீங்க அங்கிங்கி நடக்காதீங்க. Please listen carefully, do not move here and there, do not move out. இதே போல தொடர்ந்து இப்படி கூட்டங்கள் நடக்கும் நினைக்காதீங்க சீக்கிரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். Do not imagine we will have continuous meeting. ஏசு சீக்கிர வருகிறார். Jesus is going to come up soon. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனவாட்டியை சேர்க்க வருகிறார். To gather the bread he shall come up. யாக்கோபுடைய ஜீவனும் பென்யமினுடைய ஜீவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது. So the life of Jacob and Benjamin was knitted together. அவனுடைய வீட்டிலே In his own house. 11 வேறு இருக்கிறார்கள். There were 11 other people. ஜோசேப் அன்னிய தேசத்துக்கு போய்விட்டான். But Joseph gone to the strange land. ஆனால் அந்த 10 பேருடைய ஜீவன் யாக்கோபுடைய இணைக்கப்படவில்லை. But the 10 people, the life of 10 persons were not knitted together with Jacob. ஆனால் பென்யமினுடைய ஜீவன் மாத்திரம் யாக்கோபுடைய இணைக்கப்பட்டிருந்தது. But only the life of Benjamin was knitted together with the life of Jacob. அதுபோல இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் கிருஷ்டவர்கள் வாழலாம். In the very same way, many Christians may live in the world. ஆனால் பென்யமினைப் போல ஒரு கூட்ட ஜனங்கள் But like Benjamin, one group of people. கிருஷ்டுனுடைய மரணத்துக்குள்ளாக அடக்கமண்ணப்பட்டு They have been buried with the death of the Lord Jesus. கிருஷ்டுனுடைய மரணத்தைத் தங்கள் சரிரத்தில் சுமந்து திரிவதின் மூலமா Always they are burying the life, the death of the Lord Jesus. கிருஷ்டுனுடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறார்கள். They have been knitted together in the life of Christ. நீ ஞானசனான எடுத்தால் மாத்திரம் போதாது. Not only enough to take the water. நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று தினமும் எண்ணிக்கொள வேண்டும். Daily reckon yourself saying, I am dead to the sin, I am dead to the sin. சொல்லி பாருங்கள். கிருஷ்டுனுடைய மரணத்தை நம்முடைய சரிரத்தில் நாம் சுமந்து திரிவோ. Always we will bear the death of Christ in our body. வெறும் சிலுவை அல்ல. Not the mere cross. வெறும் சிலுவையின் மரணமல்ல. Not the mere death of cross. அந்த சிலுவையின் மரணத்தை நாம் சரிரத்தில் சுமந்து திரிய வேண்டாம். We should bear the death of cross in our body. ஹலேலூயா. அந்த மரணத்தை சரிரத்தில் சுமந்து திரியும்போது When we bear the death of cross in our body. 2 கொரிந்தியர் 4 மதிகாரம் 10 வசனத்தின்படி Second Corinthians 4 chapter 10 verse. கிருஷ்டுனுடைய ஜீவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். We shall be knitted together with the life of Christ. வாசிங்க. கத்தராகிய ஏசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரிரத்திலே விளங்குபடிக்கு ஏசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரிரத்தில் சுமந்து திரிகிறோம். ஹலேலூயா. ஹலேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Hear the word of God. தேவனுடைய சத்தியத்தை கேளுங்கள். Hear the truth of God. கிருஷ்டுவின் மரணத்தை சரிரத்தில் சுமந்து திரிய வேண்டாம். That we should bear the life of Jesus in our body. எப்படி கிருஷ்டுவின் மரணத்தை சரிரத்தில் சுமந்து திரிவது? How can we bear the life of Jesus in our body? இமையான ஞானசனத்துக்கு ஒப்புக்கொடுத்து By surrender to the baptism. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே In the name of the Father, Son and the Holy Ghost. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே விசுவாசம் வைத்து Believe in the name of the Father, Son and the Holy Ghost. முழுக்கு ஞானசனம் எடுத்து By having the word immersion baptism. உன் பாவங்களை அறிக்கையிட்டு Confessing all of the sins. மெய் மனஸ்தாபத்தோடு With a true conviction. கத்தராகிய ஏசுவினுடைய அறிக்கையிட்டு Confessing it to the Lord Jesus. அவருடைய புண்ணிய ரத்தத்தினால் நீ கழுகப்படும்போது When you are washed by the holy blood of Jesus. நீ முழுக்கு ஞானசனம் எடுக்கும்போது When you say, you have the immersion baptism. நீ பாவத்துக்கு மரிக்கிறாய். You are dying to the sin. ஹலேலூயா. அந்த பாவத்துக்கு மரித்த ஜீவியம் And the life in which that you are dead to the sin. நம்மை பாவத்துக்கு தூண்டுகிறதே இந்த மரண சரிரம் பாவ சரிரத்தை நம் அடக்கமண்ணும்போது And when we bury the body of sin and the body of death in நான் மரித்தேன் மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ளும்போது When we reckon ourselves saying, I am dead, I am dead. கிருஷ்டுவின் மரணத்தை நம் சரிரத்தில் சுமந்து திரிகிறோம். We bear the death of Jesus in our body. செல நினைக்கிறாங்க நான் 1972 வர்ஷம் பாச சீஜான் எனக்கு ஞானசனம் கொடுத்தான்னு சொல்வாங்க. People used to say, in the year 1972, Pastor Sijan gave me the baptism. நான் அனகாபுத்தர்ல ஊழியம் செய்யும்போது When I was serving the Lord in அனகாபுத்தர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். I went to visit a house. ஒரு பழைய விசுவாசி And he was a old believer. அவர் எங்கட்ட சொன்னாரு And he said to me. ஐயா 1972
பன்னிரண்டாம் வருஷ பாச சீஜான் எனக்கு ஞானசானம் கொடுத்தான்னு சொன்னாரு, சொல்லிக்கிட்டே ஆடிட்டுருக்கிற. In pastor, in 1972, pastor Sijan gave me the water baptism. ஐயா நல்ல லோடு போதையோட இருக்கிற. But he was the very, he was the decker person. But yet he was the old believer. அருக்கு பெருமை பா, சீஜான் ஞானசானம் கொடுத்தான், ஆனா இங்கே ஆள் ஆடிட்டுருக்கிற. Always he was boasting, saying, Pastor Sijan baptized him, but still by the drinking that he was moving here. குடியில விடுதலையில, அவரு கொடுத்தாரு, ஆனா உனக்கு குடியில விடுதலை. Still he was not delivered from the drinking habit. அன்றிலிருந்து நான் அவருக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். From that day onwards, I started to pray for him. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. I had a great burden for him. பாஸ்டர் சீஜான்ட ஞானசானம் எடுத்துட்டு இவ்வளவு வாய்க்கூசாம சொல்றாரு, சொல்லிட்டு ஆளு லோடோட தண்ணி அடிச்சுட்டு நிக்கிறாரு. With the, he took baptism by the hands of Pastor Sijan, but now he still is not. காரணம் என்ன? What is the reason? ஞானஸ்நானம் என்பது ஒரு பாரம்பரிய கடமை இல்லை. Baptism, it is not a ritual. அது ஒரு ஜீவியம், அது ஒரு அனுபவம். It is a life, it is an experience. நீ பயிற்சிக்காவிட்டால், if you do not exercise it, நீ கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட முடியாது. You cannot be knitted together with the life of Christ. ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது. Not only enough to take the baptism. ஏன் ஞானஸ்நானம் எடுத்தும் பாவத்தில் ஜீவிக்கிறார்கள்? Why after taking the baptism? ஏன் ஜெய ஜீவியம் செய்ய முடிகிறது? Why you are not able to lead the victorious life? ஞானஸ்நானத்தில் இருக்க சத்தியத்தை நீ அறிக்கையிடுவதில்லை. Because you are not confessing the truth in baptism. நான் ஃபெய்தம் வந்துட்டு அதிகமா அவருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். After coming to the faithum, I was praying more and more for him. நான் ரெண்டு முறை அங்க ஊழிய செஞ்சேன். And twice I served the Lord. எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. I had a great burden over him. நான் எங்க ஜெபத்துல எல்லாம் சொல்லி சொல்லி அவருக்காக ஜெபிச்சேன். In all of my prayer, I used to pray for him. நான் அங்க இருந்து மாறி வர்றதுக்குள்ளார, but before I was transferred from the place, கர்த்தர் அற்புதமா விடுதலையாக்கி நல்ல மனுஷனா மாத்திட்டாரு. Very miraculously the Lord delivered him. Hallelujah! Hallelujah! இது பாவியை பரிசுத்தவனாய் மாத்துகிற மார்க்கம். This is the way we shall make the sinner to be a saint. குடிகாரனை நீதிமானாய் மாத்துகிற மார்க்கம். The way we shall change the drunkard to be a saint. சார்லஸ் டார்வின் சொன்னார். சார்லஸ் டார்வின் said, அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. He was a great scientist. ஆனால் மரிக்கிறதுக்கு முன்னால என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said before his death? அவருக்கு சில மாசத்துக்கு முன்பதாக, and before his death of சார்லஸ் டார்வினுடைய ஊர்ல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துனாங்க. That was a gospel meeting in the place of Charles Darwin. அதுக்கு பிறகு சார்லஸ் டார்வின் சொன்னாராம், after that Charles Darwin said, நான் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறேன், I am a great scientist now, என்னால எங்களால ஒரு குடிகாரன கூட எங்களால மாத்த முடியல, but we are not able to change our drunkard. ஆனா இந்த எங்க கிராமத்துல நடந்த இந்த ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு மாசத்துக்குள்ளார எங்க கிராமத்துல ஒரு குடிகாரம் கூட இல்ல. But within a one month of concluding of the Christian missionary Christian சார்லஸ் டார்வின் சொன்ன வார்த்தை, only Charles Darwin said, அவர் மரிக்கிறதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said before, என்ன கடிதம் எழுதினார் தெரியுமா? ஐயோ நான் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செய்து விட்டேனே. I have done treachery against Christianity. பரங்கில இருந்து மனுஷன் உண்டாயிட்டான் நான் எழுதிட்டேனே. I wrote saying that man had come from, அவர் மிகவும் துக்கப்பட்டாராம். And he was very much grieved. ஒரு கூட்டத்தின் மூலமாக எங்க ஊர்ல இருந்து அத்தனை குடிகாரனும் மாறி நல்லாயிட்டான், ஒரு குடிகாரனும் இல்ல. In a single meeting all the drunkard persons were changed in our. Hallelujah! ஒரு விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞானியால பாவியை பரிசுத்தவனாய் மாற்ற முடியாது. A scientist can never change a drunkard to be a saint. ஒரு ஒரு தேசத்தின் அதிகாரங்கள் ஒரு மனுஷனை பாவியை பரிசுத்தவனாய் மாற்ற முடியாது. The powers of the nation can never change a drunkard to be a saint. ஒரு குடிகாரனை நல்லவனாய் மாற்ற முடியாது. A drunkard can never be changed as a good person. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்புக்கு தரப்படுகிறது. Only through the Lord Jesus salvation is given. எவ்வளவு அழகான மார்க்கத்தை மனிதனுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்கள். See what a great beautiful way God has prepared for the man. ஆனால் மனிதனோ அதுக்கு செவி கொடுக்க தவறுகிறான். But man doesn't hearken to it. பாவத்துக்கு மரித்தேன் மரித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிப்போமாக. Let us always reckon ourselves saying I am dead to the sin, I am dead to the sin. அப்ப என்ன நடக்கிறது? Then what shall happen? கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். We bear the death of the Lord Jesus in our body. கர்த்தருடைய கிருபை நான் சொல்லுகிறேன். By the grace of God I am saying, கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். I bear the death of Jesus in my body. என்னுடைய ஜீவியம், my life, கர்த்தருடைய கிருபை நான் சொல்லுகிறேன். By the grace of God I am saying, கிறிஸ்துவினுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. My God has been united together with the life of Christ. என்னோடு கூட எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say united to say together? சிலருக்கெல்லாம் பயமா இருக்குது.
See, many people are afraid of. இனிமே நாளையிலிருந்து நாங்க எக்சர்சைஸ் பண்றோம் சொல்றாங்க போல. They are trying to say from tomorrow we will exercise it. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருஷ்டுவின் மரணத்தோடு இணைக்கப்படவேணும். That we should be planted together with the death of Jesus. அது ஞானசனானத்தின் மூலமாய் நடக்கிறது. It happens in the baptism. அதை தினமும் நாம் பயிற்சிக்கும்போது. When we experience, when we practice it. நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் சுயத்துக்கு மரித்தேன், நான் கங்களினிச்சைக்கு மரித்தேன், நான் மாம்சைச்சைக்கு மரித்தேன், ஜீவனத்தின் பெருமைக்கு மரித்தேன், நான் லௌகிகத்துக்கு மரித்தேன், நான் உலகத்துக்கு மரித்தேன், நான் மரித்தேன் கத்தரா ஏசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. இதை நீ அறிக்கையிட. When you go on confessing that I am dead to the sin, I am dead to the lust of the eyes, dead to the lust of the pride. So in this way, when you are confessing more and more like this. அடுத்து ஒரு இணைப்பு கிடைக்கிறது, என்ன சொல்லுங்க? Then you shall have another connection with God. சத்தமா சொல்லுங்க. நீங்க எத்தனை பழைய விசுவாசி இருந்தாலும் பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் தாழ்மையா தான் சொல்லுங்களேன். எதோடு இணைக்கப்படுகிறோம்? இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சாத்தான் வெக்கப்படுற மாதிரி சொல்லுங்க. Let that Satan be ashamed. இன்னும் சத்தமா, யாருடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் ஜீவனோடு. இன்னும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அடடா, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இன்னும் சத்தமா சொல்லணும். நான் ஒரு ஃபைத்தம், எனக்கு ஃபைத்தம் பின்னால ஒரு சினிமா தியேட்டர் இருந்துச்சு. That was a cinema theater behind the ஃபைத்தம். ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்போது. On a particular place I was serving the Lord. நைட்டு ஃபைத்தமே இடிஞ்சிரு போல அப்படி சினிமா தியேட்டர்ல இருந்து விசில் சத்தம் கேக்கும். In the night we can hear the very great voice of the whistling sound from the cinema theater. உலகத்தான் குடிச்சிட்டு ஆடுறா, நம்ம தேவனுடைய ஜீவன அறிக்கையில எவ்வளவு சத்தமா சத்தமா சொல்லுங்க, யாருடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறோம்? இன்னும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்படுகிறோம். நீ அவருடைய சம்பத்தாக மாற வேண்டுமானால், what to be changed as his own child, அந்த பரிசுத்தத்தின் பூரணத்தை அடைய வேண்டுமானால், what attain the perfection in the holiness, நீ கிறிஸ்துவினுடைய ஜீவனோடு இணைக்கப்பட வேண்டும். You should be knitted together with the life of Christ. கிறிஸ்துவினுடைய ஜீவனோடு இணைக்கப்படுவது மாத்திரமல்ல, not only that, you should be knitted together with the life of Christ. இந்த ஞானசனத்தின் மூலமாய் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். The baptism we put on Christ. கலாத்தியர் 3:27 Galatians 3:27. கிறிஸ்து யாரெல்லாம் ஞானசனம், அவரெல்லாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Those who are baptized, they have all put on Christ. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தமிழ்ல தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மூல மாசையில, கிரேக்க மாசையில, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே அல்ல, தரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே. In original Greek language it has been written and translated as that always you are continuously you are putting on Christ. வாசிங்க, அப்படி கடைசி அந்த பகுதி மாத்திரம் அப்படி வாசிங்க, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே. எல்லாரும் அப்படி வாசிங்க. Let us all read soon. சத்தமா வாசிங்க, ஐயோ இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்களே. இன்னும் சத்தமா வாசிங்க. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு தோல்வியான ஜீவியை சேர்த்து, காரணம் என்ன தெரியுமா? இந்த அறிக்கை இல்ல. Today after baptism many are leading a defeated life. The reason is they do not have the confession. ஜீவனோடு இணைக்கப்படுவதில்லை. You are not knitted together with the life of Christ. சம்பத்தாய் மாற வேண்டுமானால், you want to become as the child of God. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. Not only enough to be likened unto the death. அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட வேண்டும். You should be knitted together with his life. எப்படி அவருடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறோம்? How can we be knitted together with his life? நான் பாவத்துக்கு மரித்தேன் எண்ணிக்கொள்ளும்போது, when we reckon ourselves saying I am dead to the sin, கிறிஸ்துவின் மரணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து, என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன நடக்கும்? நீங்க வேதத்தில் படிச்சு பாருங்க. Read the word of God. இயேசு சுவாமி தன்னுடைய சொந்த வாயால மத்தேயு மார்க்கு லூக்கால 29 முறை ஐயோ என்று சொல்லி இருக்கிறார். In Matthew, Mark and Luke the gospel 29 times the Lord Jesus said his own mouth saying that woe unto them. மத்தேயு 23 அதிகாரத்துல மாத்திரம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து 8 முறை உனக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார். Matthew 23 chapter 8 times the Lord pronounced saying that woe unto them. இந்த அன்பின் தேவன், the God, the God of love, மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த வந்தவர், the Lord who came up to give up his own life. சில பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோ
ஐயோ என்று சொன்னார். By seeing the some cities, he said, woe unto them. சில மனுஷர்களைப் பார்த்து உனக்கு ஐயோ என்று சொன்னார். Some of the men, he said, woe unto them. கெரோசினே உனக்கு ஐயோ. Kerosene, woe unto you. பெத்சாயிதே உனக்கு ஐயோ. பெத்சாயிதே, woe unto you. வானவர்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாளவர்தே தாழ்த்தப்படுவாய், கப்பர்நகுமே உனக்கு ஐயோ. கப்பர்நகும், that woe unto you. இதை சொல்லுகிறது யார்? Who said this? ஜீவனை மனுஷனுக்காக கொடுக்க வந்த ஏசுதான் சொல்லுகிறார். What is the Lord Jesus who gave up, who come up to give up his own life? 29 முறை உனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். 29 times he pronounced saying that woe unto them. இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்ளுகிறோம்? What do we understand from this? பாவத்தை தேவன் கஞ்சாடையாய் விடுவதில்லை. The Lord will never leave the sin as such. கத்தராய ஏசு கிருஸ்து. The Lord Jesus Christ. 24 முறை பரலோகத்தைப் பத்தி பேசினார், 56 முறை நரகத்தைப் பத்தி பேசினார். 54 times he spoke about the kingdom of heaven, 56 times he spoke about the hell. பரலோகத்தைக் காட்டு நரகத்தைதான் ரெண்டு முறைக்கு அதிகமாக பேசியிருக்கிறார். Twice that he spoke about the hell more than the kingdom of God. இந்த நாட்கள்ல வலிக்கி நலிக்கிதான் பிரசங்கம் நடக்குது. But in this day, the sermons are not in such a way. எல்லா இப்ப ஆசிரவாதத்தைப் பத்திதான் பிரசங்கம். More sermons are upon the blessings. உலகத்தில் எத்தனையோ கிருஷ்டவ சமில் prosperity, prosperity. There's a prosperity gospel now. ஒரு prosperityல் நீ பாவத்துக்கு மறிக்காத வரைக்கும் தேவனுடைய ஆசிரவாத உனக்குறியதில்லை. Still you are not dying to the sin, the blessings are not yours. போனவாரம் ஒரு விஸ்வாசருடைய செல்லிலே எனக்கு ஒன்னு காட்டினார். And last week a believer, he showed me a cell. பெங்களூர்ல நடந்த சம்பவம். That thing had happened in the Bangalore. அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வராங்க. About 1 lakh people are. என்ன கொடுமை தெரிமா? What's the cruel? அதைப் பார்த்தா இரவு தூங்க முடியாது. We cannot sleep in the night. எத்தனை கிருஷ்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். How many Christians are being deceived? அது நான் நினைச்ச ரொம்ப பெரிய நல்ல சபைன். I thought that is a very good church. நான் பேர சொல்ல விரும்பல, தனியாவாங்க பேர சொல்றேன். I don't like to name the church here. கூட்டத்தில் சொல்றாங்க. In the meeting. இப்ப ஜபிக்க போறோம், பாக்கெட்ல பாருவோம், பாக்கெட்ல பணம் இருக்கு, நீ பணம் இல்லாம வந்துருப்ப, பணம் இருக்கு பாரு. Now we are going to pray, see, you might have come without money, but you look into your pocket, search your pocket, there will be money in your pocket. உண்மையே அப்படி இருக்குது. Really it is so. ஒருத்தர் வந்து சொல்றான், ஆச்சரியமா, நான் வெறும் 500 வச்சேன், 2000 இருக்குதுன்றான். One person said that only 500 I came, now it is 2000. அப்புறம் உங்க செல்போன்ல பாருங்க, எல்லாம் உங்க செல்போன்ல இப்ப பாருங்க, உங்க பேங்க் கிரிடிட்ல எல்லாம் காஸ் வந்துருக்கு, எல்லாம் செல்லுது, எல்லாருக்கு செல்லுக்கு வந்துருக்குது. So in the cellphone, you can search in your cellphone that about. என்ன வஞ்சகம் பாருங்கள். See how the deception is. எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலம். Be careful, this is a very last day. அவர் என்ன காண்டறான், 8000 நிச்சி, 59000, ஒரு நிமிஷத்துல வந்துடுச்சு. 8000 was in my balance, but now 59,000 in a minute that I was able to have this money. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம், அதே ஆராதனையில நடக்குது. Same worship service, another incident happened. நான் என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். I've seen it in my own eyes. கொடுமை, எனக்கு தாங்கவே முடியல, தூங்க முடியல நைட். I could not bear, I could not sleep. ஐயோ, தேவனுடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட, அவருடைய சாயலா சிஸ்டிக்கப்பட்ட மனுஷனே, சாத்தா இப்படிலாம் வஞ்சிக்கிறானே. How the devil is deceiving the man who has been redeemed by the blood of the Lord Jesus. பார்த்தா அஞ்சி பாட்டில். Five bottles. தண்ணி பாட்டில், mineral bottle. Mineral water bottle. சீல் பிரிக்காம இருக்கு. And the seal is not open. இப்ப சொல்றான், நான் ஜபிக்க போறேன், எல்லாம் வைனா மாறப்போது. And he says, I'm going to pray, everything will be turned into wine. ஏசு வந்து கானா ஊர்ல அப்படி செஞ்சி காட்டினாராம். The Lord did it in the Cana of Galilee. அவன் ஜபிக்கிறான், தரந்து பார்த்தா எல்லாம் வைன், எல்லாம் வைன், ஒரே அலேலே அலேலேன்றாங்க. ஏசு வந்து ஒன்னு மேஜிக் காட்டுற வேலை செய்யல. The Lord never did any magic there. அந்த கானான் அந்த இதுல, கானாவூர் கலியாணத்துல தேவப்பட்டுச்சு, அதனால செஞ்சார். So for the necessity only, the Lord did the miracle. அவர் வந்து கொண்ட பார், இப்ப நாம் பார், இந்த தண்ணி என்னக்கா, வைனா மாத்திரம்னு மேஜிக் பண்ணி காட்டல. The Lord never did a magic saying that, see, I will turn the water into wine. சாத்தா வந்து சொல்றான், இந்த கல்லுகள் அப்பமாய் சாவுனா, நான் செய்யமாட்டேன். And the Lord, the devil asked him to make. எவ்வளோ வஞ்சகம் பாருங்க. See what a great deception. ஆனா என்ன கொடுமை தெரிமா? We know what's the cruel thing. அந்த சபையில ஒரு சண்டே 16 சர்விஸ் நடக்குதா. In the same church, about 16 services are going on. ஒரு லட்சம் பேர் ஆராதிக்கிறார்கள். A single Sunday, 1 lakh. தேவனுடைய வார்த்தையைக் கேள். Hear the word of God. நீ கிருஷ்டுவின் மரத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். You should be knitted together with the death of Jesus. கிருஷ்டுவின் ஜீவனோடு இணைக்கப்படாவிட்டால். You are not knitted together. அவருடைய சம்பத்தாக நீ மாற முடியாது. You cannot be changed as his jewel. பணம் பொருள்தான் தேவனுடைய ஆசிர்வாதம் என்று எண்ணுகிறவனை சாத்தான் ஏற்கனவே ஏமாற்றிவிட்டான். And the people who do think that the wealth and the money is the blessing of God, already devil had deceived them. கத்தராய ஏசு என்ன சொல்லுகிறார்? What did the Lord Jesus say? எருசலேமை பார்த்து எட்டு முறை ஆண்டவர் பேசினார். To Jerusalem, the Lord spoke by eight times. பரிசுத்த வேதாகமத்தில் பழையர்ப்பாட்டு காலத்தில் எட்டு முறை பேசியிருக்கிறார், புதியர்ப்பாட்டு காலத்தில் ரெண்டு முறை பேசியிருக்கிறார். The Old Testament period, the Lord spoke about eight times about Jerusalem. In the New Testament, he spoke about Jerusalem for two times. எந்த அற்புதங்களானாலும். Whatsoever may be the. எந்த ஆராதனைகளானாலும். Whatsoever may be the worship. எந்த பாட்டானாலும். Whatsoever may be the song. எந்த உபதேசங்களானாலும். Whatsoever may be the doctrines. எந்த கிருஷ்டவ கூட்டங்களானாலும். Whatsoever may be the. ஒரு மனிதனை கிருஷ்டுவுடைய பரிசுத்தத்துக்கு வழி நடத்தாவிட்டால். If it is not able to lead a man to. அது எல்லாம்
அதெல்லாம் கள்ள ஆராதனை, கள்ள உபதேசம். That are all false doctrine and false worship. அதை நம்பி மயங்கி ஏமாந்து போகாதிருங்கள். Do not be deceived by these. இதேபோல ஒரு கூட்டம் நடந்தது. There was a meeting like this. பயங்கர அற்புதம் நடந்தது. Very great miracles were there. Instant healing நடந்தது. There were instant healing. ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். A man was sitting there. அவனை நாக்கல கேன்சரோட உட்கார்ந்திருந்தான். And he was having cancer in the mouth. அந்த கூட்டத்தில் அவனுக்கு உடனே சுகம் கிடைச்சுச்சு. In the meeting, he was healed. திரும்பி போம்போது அதே நாக்கல சிகரெட் குடிச்சிட்டு போனான். With the same, when he goes back with the same. இந்த அற்புதம் அவனுக்கு பாவத்துக்கு வழி நடத்தினது. This miracle led him towards the sin. தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்தால். If God did a miracle. தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால். God blesses a man. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தினால். God exalts man. அது அவனை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராகதான் நடத்தும். It will lead him towards the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாத எந்த உபதேசம், எந்த அற்புதங்களும், நீ தண்ணிய திராட்சரசமா மாத்துனா என்ன, உன் பாக்கெட் நரை பணத்தை நரைச்சா என்ன, அது தேவனால் உண்டானதல்ல, கடைசி காலத்து சாத்தானுடைய வஞ்சகம். Whatever may be the doctrine or the miracle that it is not leading towards the holiness of the Lord Jesus, then surely it is a deception of the devil. எருசலேமை பாத்து எட்டுமுறை ஏசு ஆண்டவர் பேசினார். Towards Jerusalem, the Lord spoke for 8 times. நான் எல்லாத்தையும் சொல்ல சுருக்கமா ரெண்டு சொல்லி முடிகிறேன். In short, I'd like to say about 2 things. எரேமியா நாலாமதிகாரம் பதினாலாம் வசனத்தை பார்க்கும்போது. Jeremiah 4:14. வாசிங்க. எருசலேமே, நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் இருதையத்தை பொல்லாப்பர கழுவு. எருசலேமே, நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் இருதையத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்ரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். எந்த மட்டும் அக்ரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். இது ஆண்டவர் எருசலேமை பாத்து பேசுகிறார். And the Lord speaks about Jerusalem. வேதத்தில் கிட்டத்தட்ட 1600 முறைக்கு மேல் எருசலேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. The whole of the Bible about 1600 times it has been said about Jerusalem. ஆனால் எட்டுமுறை ஆண்டவர் எருசலேமை பாத்து சொல்லுகிறார். For 8 times the Lord said about to Jerusalem. எருசலேமே. Jerusalem. யோ தேவனுடைய சபையே. O church of God. நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் இருதையத்தை பொல்லாப்பர கழுவு. Wash thine heart from wickedness that thou mayest be saved. எந்த மட்டும் அக்ரமனில் உன் உள்ளத்திலே தங்கும். How long shall thy vein toss lodge within thee? எரேமியா ஆறாமதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது. Jeremiah 6:8. அடுத்து ஆண்டவர் எருசலேமை பாத்து பேசுகிறார். Next the Lord said unto Jerusalem. எருசலேமே, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு. Oh Jerusalem, my soul should not depart from thee. என் புத்தியை நீ கேள். You hear my voice. வாசிங்க. எருசலேமே, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே, தேவனுடைய சபையே, தேவ ஜனமே, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு. நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமா. நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமா ஆக்காதபடிக்கு. புத்தி கேள். என் புத்தியை நீ கேள். மூன்றாவது ஆண்டவர் எருசலேமை பாத்து பேசுகிறார். Thirdly, the Lord spoke to Jerusalem. எரேமியா 13:27 வாசிக்கும்போது. Jeremiah 13:27. எருசலேமே, உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். That the Lord Jesus, God said to Jerusalem, woe unto you. எரேமியா 13:27 கடைசி பகுதி வாசிங்க. 13:27, the last portion. எருசலேமே, உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். கத்தர் சொல்லுகிறார். The Lord said. தம்முடைய ஜனத்தை பாத்து பேசுகிறார். Before people, he said. எருசலேமே, உனக்கு ஐயோ. Woe unto you, O Jerusalem. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? Will thou not be made clean? நீ எத்தனை கால இப்படி இருப்பாய்? When shall it once be? இதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு. So this is the yearning of God. இதுதான் தேவனுடைய இருதயத்தின் கதறல். This is the cry of God, cry of the heart of God. தண்ணீரை ஒயினாய் மாற்றுவதல்ல தேவனுடைய கதறல். Not to change the water into wine, it is not crying. பாக்கெட்டெல்லாம் பணத்தால் நிறைப்பதல்ல தேவனுடைய கதறல். The cry of God is not to change your money. உங்களுடைய பேங்க்ல கிரெடிட் செய்யப்பதல்ல தேவனுடைய கதறல். Not to put money into your credit. இங்கே தேவனுடைய கதறலை பாருங்கள். See the cry of God. இது ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்கள். See the yearning of God. ஆண்டவருடைய இருதயத்தின் பெருமூச்சை பாருங்கள். See the sigh of heart of God. அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை பாருங்கள். See the yearning of the heart of God. எருசலேமே, உனக்கு ஐயோ. Woe unto you. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? Will you not be clean? நீ எத்தனை கால இருப்பாய்? How long you shall be like this? இயேசுவே 29 ஐயோ போட்டிருக்கிறார். நான் போடல, வசனத்தை தான் சொல்றேன். Only Jesus said about 29 times, woe unto Jerusalem, it is not my soul. கடிந்து கொள்ளுகிறார். The Lord rebukes. எருசலேமே. Oh Jerusalem. கண்களை மூடுவோமா? Let's close our eyes. எத்தனை பேர் கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட போறீங்க? How many of you would like to be in a church? கர்த்தர் எருசலேமை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord speaks to Jerusalem. இயேசு சுவாமி எருசலேமை பார்த்து பேசினார். The Lord said that to Jerusalem. எருசலேமே, எருசலேமே. Oh Jerusalem. உன்னை எத்தனையோ தர நான் என்னண்டை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். Many times I had the might to gather you. கோழி தன் குஞ்சுகளை என்னண்டை சேர்க்கிறது போல நான் மனதாயிருந்தேன். How the hen gathers its chicken. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. But you do not have the might. ஒரு சில நிமிஷம் முழங்கால் படிடுவோமா? For a minute let us all kneel. தயவுசெய்து யாரும் எழும்பி போகாதீங்க. Please do not move out. தாழ்மையா கேட்கிறேன். Very humbly I request. இனி காலம் இல்லை. இப்ப கிறிஸ்துவின் ஜீவனோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். எருசலேமை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். எருசலேமே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? ஓ ஜெருசலேமே, நீ எத்தனை காலம் நீடிப்பாய்? How
how long you shall be like this. கங்களை மூடுவமாக. Close your eyes. அசதியாக இருக்காதீங்க. Do not be slack. இது தேவனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட வேண்டிய நேரம் இது. This is the time that you should be united together. தேவனுடைய மகிமையோடு இணைக்கப்படுகிற நேரம் இது. You should be joined with the glory of God. எல்லா வாலிவே பிள்ளைகளும் பெரியர் சிரியர் கங்களை மூடுங்க. All the young boys and girls, please close your eyes. இன்னும் ஒருசில நிமிஷத்திருந்த கூட்டம் முடியப்போகுது. In few minutes and the meeting will be concluded. முடிஞ்சவங்க எல்லாரும் நில்லுங்க மலங்கால்ல. All those who are able, please kneel down. யாரும் அசதியாக இருக்காதீங்க. No one needs to be slackful now. என்னால முடியாது, நான் விளுக்கறதுல ரொம்ப வயசு அப்படின்னா நீங்க உக்காந்துக்கோங்க. If you're a very old person, then you can kneel. நான் உங்களை பலவந்த மன்னல. I will not compel you. ஆனா அசதியாக முடிஞ்சு இல்லாம இருக்காதீங்க. But if you're able, please kneel down. கத்தர் எருசலேமை பார்த்து அங்கலாய்க்கிறார். And the Lord is lamenting before Jerusalem. இன்னும் சிலரெல்லாம் இன்னும் ஒப்புக்கொடுக்கல. Still few of us do not surrender. இந்த சத்தத்தை கேட்கும்போதே கத்தர் உனக்கு கதற ஆரம்பிங்க. But when you hear this voice, you please cry out to God. எல்லார் கங்களை மூடுவமாக. Close your eyes. இப்போ ஒரு மகிமையான ஒரு இணைப்பு கிடைக்கப்போகிறது. A glorious connection we are going to have. நாம் பரலோகத்தோடு இணைக்கப்பட போகிறோம். We are going to be united together. தேவ தூதரளோடு இணைக்கப்பட போகிறோம். The angels will be. தேவனுடைய மகிமையோடு இணைக்கப்பட போகிறோம். United with the glory. தேவனுடைய வல்லமையோடு இணைக்கப்பட போகிறோம். United with the power of God. கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட போகிறோம். United with the life of Christ. கங்களை மூடி கத்தருக்கு கூப்பிடுங்கள். Close your eyes, call unto God. எவ்வளவு பெரிய ஒரு இணைப்பு இப்பொழுது உண்டாக போகிறது. What a great united together that we shall have. நம்முடைய வீட்ல ஒரு அஞ்சு நாள் கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா. If the power is disconnected from our house for 5 days. நாம் எவ்வளவு துக்கப்படுவோம். How much sorrowful that we will be. ஐயோ கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. Oh, they have disconnected the power. நான் காசு கட்டாம விட்டுட்டேன். Why have not remitted the money? எவ்வளவு துக்கப்படுவோம். So we will be very sorrow. இப்ப எவ்வளவு நாம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவனை விட்டு. In the very same way that we have been disconnected. இப்பொழுது கத்தர் ஒன்னு செய்ய போகிறார். Now the Lord is going to. கத்தருடைய வல்லமையோடு நீ இணைக்கப்பட போகிறாய். You will be united together with the power. கத்தருடைய ஜீவனோடு நீ இணைக்கப்பட போகிறாய். The life of Christ. கத்தருடைய கிருபையோடு இணைக்கப்பட போகிறாய். The grace of Christ. யார் அசதியா இருக்காதீங்க. No one to be கத்தர் நோக்கி கதற ஆரம்பித்துக் கொண்டே இருங்க. கத்தர் நோக்கி கதற ஆரம்பித்துக் கொண்டே இருங்க. Cry to God. கத்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? Do you know what the Lord is going to do? உன்னை புடுங்கி எடுக்க போகிறார். The Lord is going to pluck you. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை இப்பொழுது ஆண்டவர் கவிழ்க்க போகிறார். The Lord, the throne of the devil, the Lord is going to overthrow it. நீ பாவத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாய். You are united with the curse. நீ பாவத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாய். You are united with the sin. நீ சாபத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாய். The curse you have been united. பிசாசின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருந்தாய். The curse of sin you have been united. வியாதியோடு இணைக்கப்பட்டிருந்தாய். இதோ இயேசு வருகிறார். அதை துண்டித்து எடுக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இப்பொழுது உனக்குள்ள இருக்கிறது சாத்தானுடைய சிங்காசனத்தை இதோ கர்த்தர் கவிழ்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருக்கு கதறிக் கொண்டே இருங்கள். சின்ன பிள்ளைங்க யாரும் கண்ணை திறக்காதீங்க. பாருங்க சில பிள்ளைகள் எல்லாம் முன்னால கண்ணை திறந்துட்டு இருக்காங்க. யாரும் கண்ணை திறக்க கூடாது. கர்த்தருக்கு கதறிக் கொண்டே இருங்கள். உன்னுடைய பாவத்தை குறித்து பயப்படாதே. Fear not about your sin. நீ அவரை நோக்கி கதறிக் கொண்டே இரு. இதோ அந்த பாவத்தை உன்னை துண்டித்து எடுக்கிறான். Because the Lord disconnect you. அந்த அசுத்த வல்லமையில உன்னை துண்டித்து எடுக்கிறான். The unclean power the Lord disconnect. தேவ கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கிறார். You shall be united with the life of Christ. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ. Those who do call upon him. கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறார்களோ. Those who rise cry out to God. இதோ பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். Because they shall be united. தேவ தூதரோடு இணைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சிங்காசனத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். The throne of Christ. கிருபையின் மேல் நின்று கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Leaning upon the grace of God with the faith. நீ கிறிஸ்துவின் மகிமையோடு இணைக்கப்பட போகிறாய். You are united with the glory of Christ. கிறிஸ்துவின் பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட போகிறாய். You are united with the holiness of Christ. கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட போகிறாய். With the life of Christ. கர்த்தருக்கு கதறிக் கொண்டே இருங்க. Cry out to God. அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறது. The power of God moves in us. ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. Do not fear for anything. கண்களை மூடி கதறிக் கொண்டே இருங்க. Close your eyes, cry out to God. இன்னும் அநேகர் ஒப்பு கொடுக்கல. Still many have not surrendered. இன்னும் அநேகர் கர்த்தருக்கு கதறவில்லை. Still you are not crying out to God. நீ கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும். You should be united with God. நீ அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டும். You should be changed as it. இதோ மணவாளன் வருகிறார். அவருடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். அவருடைய சம்பத்தை சேர்க்க இயேசு வருகிறார். அவருடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். யார் அவருடைய சம்பத்தை? கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் அன்போடு இணைக்கப்பட்டவர்கள். வருகிறார் இயேசு கிறிஸ்து. வருகிறார் மணவாளன். அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டவர்கள். Those who are united with the life of Christ. கர்த்தருக்கு கதறிக் கொண்டே இருங்க. Cry unto God. இது ஒரு அபிஷேகத்தோடு இணைக்கப்பட போகிறோம். You will be united with அவருடைய அபிஷேகத்தோடு இணைக்கப்பட போகிறோம். சியோனின் மகிமையில் இணைக்கப்பட போகிறோம். நீ பயப்படாதே. Fear not. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அபயமிடு. Cry unto God.
சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு பறந்து போக போகிறோம். Very soon we'll fly away. சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு பறந்து போக போகிறோம். We'll fly away. ஒரு பெரிய இணைப்பு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. We shall have great connection now. அனேகர் கத்தருடைய அபிஷேகத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். We are united with anointing. கத்தருடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறார்கள். We are united with the life of Christ. மகிமை மகிமை இறங்கிக்கொண்டே இருக்கிறது. Glory of God descends upon us. மகிமை இறங்கிக்கொண்டே இருக்கிறது. Glory of God descends upon us. வாயை திறந்து அசதியா இருந்தா. Open your mouth if you are slackful now. நீ வாயை மூடிக்கொண்டு அசதியா இருந்தா. If you have closed your eyes. கத்தர் உன்னை விட்டு கடந்து போய் விடுவா. The Lord will pass away. அந்த பர்திமேயு குருடன் என்ன செய்தான்? The Bartimaeus. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். Oh son of David have mercy upon me. என்ன நடந்தது? What happened? அவன் கிறிஸ்துவின் வல்லமையோடு இணைக்கப்பட்டான். He was united with the power of God. உடனே அவருடைய கண்கள் பார்வையடைந்தது. He received the eyesight. அவர் என்ன சொன்னான்? What he said? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கதறினான். Oh son of David have mercy over me. என்ன நடந்தது? What happened? அடுத்த நிமிஷத்தில் The next moment. கிறிஸ்துவினுடைய வல்லமையோடு அந்த பர்திமேயு குருடன் இணைக்கப்பட்டான். By the power of Christ he was united. அந்த வல்லமை அவன் கண்களை திறந்தது. The power opened his eyes. இப்போது கிறிஸ்துவினுடைய வல்லமையோடு நீ இணைக்கப்படுகிறாய். You are united with the power. இதோ கத்தர் எழும்புகிறார். The Lord rises up now. அவரோடு இணைக்கப்படுவோமாக. Let us be united with him. நீ அசதியா இருந்தா கத்தர் உன்னை விட்டு போய்விடுவார். If you are slackful then the Lord will depart from you. அநேகருக்கு இணைப்பு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. And we are having the connection between நான் God and us. நான் கிருபையில் நின்று கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். By standing upon the grace of God by faith. யார் யாரெல்லாம் உண்மையாக கத்தர் உன்னைக்கு கதறுகிறார்களோ. Really those who are crying to God. அவர்கள் இந்த பூமியில் இல்லை. They are not upon the earth. அவர்கள் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். They are united with the heaven. பரலோகத்தோடு தொடர்பு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. They have the connection with the heaven. பரலோகத்தின் மகிமையோடு இணைக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். They are united with the glory of heaven. கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்படுகிறார்கள். They are united with the life of Christ. கிருபை நான் சொல்லுகிறேன். By grace I say. இன்னும் பாருங்க சேர்ல செல்லலாம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. Still many are sitting idle in the chair. நீ இன்றைக்கு கிறிஸ்துவின் வல்லமையோடு இணைக்கப்படாவிட்டால் Today if you are not united with the power of God. உன் முடிவிலே யார் உன்னை அழைக்க வரப்போகிறது? And who shall come to receive you? இதோ கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு இணைத்து கொண்டே இருக்கிறார். Because the Lord is uniting you with the power of God. மகிமை 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 ஹalleluya ஹalleluya மகிமை 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 வல்லமை வல்லமை கிருபை 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 ஜெயம் ஜெயம் பரிசுத்தம் 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 கிருபை 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 வல்லமை 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 நீ பயப்படாதே. எப்படிப்பட்ட வியாதிக்கு நீ அடிமையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவத்துக்கு நீ அடிமையா இருந்தாலும் இப்பொழுது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய வல்லமையோடு நீ இணைக்கப்படுகிறாய். கர்த்தருடைய ஜீவனோடு இணைக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா 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 மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு நின்று மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு நின்று உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலய எழுந்தருள் ஆமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துமுள்ள ஆலயத்தில் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க விரும்புகிறவர் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எருசலேமுக்கு போக மனதாக இருந்தபடினால் வழியிலுள்ள ஒரு கிராமத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள அந்த கிராமத்தார் மனதில்லாதிருந்தார்கள். இதை கண்ட யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே இந்த கிராமத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை, ஏனென்றால் நீர் உடனே எருசலேமுக்கு போக போகிறீர்,
ஒருவேளை அந்த கிராமத்தார் அவர் கூட ஒன்றரை நாள் தங்கி தங்களுடைய மத்தியில் இருந்து தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தங்களுடைய வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று இப்படி எதிர்பார்த்திருக்கலாம். காரணம் என்னவென்று தெரிகிறது இல்லை. ஆனால் அவர் எருசலேமுக்கு போக மனதாக இருந்தபடினால் அந்த கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்ட யோவானும் யாக்கோவும் மிகவும் வைராக்கியமுடையவர்களாய் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள், ஆகையால் எலியா செய்தது போல வானத்திலிருந்து ஒரு அக்னி இறக்கி இவர்களை அழித்து போடுகிறது உமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் என்மேல் மிகவும் வைரக்க வைத்து அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டவில்லை, மாறாக நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நான் ஜீவனை எடுக்கும்படியாக அல்ல, என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கும்படியாக வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த கூட்டங்களின் மூலமாக நம்மை அவரோடு கூட இணைக்கும்படியாகவே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அவரை விட்டு நாம் அகன்று விலகி போயிருக்கலாம், ஆனாலும் கிருபையுள்ள ஆண்டவர் அவரோடு கூட இணைக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு கூட நாம் இணைக்கப்படும்படியாய் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாம் அவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தம்முடைய வார்த்தைகளை வசனங்களை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தம்முடைய மகனையும் கர்த்தர் பலப்படுத்தி இருந்தபடி நாள் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அன்பான கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய எல்லா தயவுகளுக்காக நாங்கள் மேல் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து கருத்துள்ளவராய் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் மேல் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களை உம்மோடு கூட இணைக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே சம்பத்தாய் காணப்பட்டு உம்முடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் வரப்போகிற தீங்குகளுக்கு தப்பு வைக்கப்படும்படியாய் உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் மனதுள்ளவராய் இந்த நாட்களில் இறங்கி எங்களுடைய மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் ஏற்று தங்களுடைய இருதயத்தில் பதித்து கொண்டு உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தங்களை ஒப்பு கொடுக்கவும் சுத்திகரித்து கொள்ளவும் உம்மோடு கூட இணைக்கப்பட்டு கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருந்தீரே. உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கல்வாரியில் எங்களுக்காக வேண்டி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் முழுவதையும் எங்களுடைய பாவத்துக்கு நிவாரணமாக விளக்கிரயமாக கர்த்தர் செலுத்தி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இணைக்கப்பட நீர் கிருபை செய்தீரே. நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அந்த இணைப்பின் அடுத்த அனுபவமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சம்பந்தாய் காணப்படும்படியாக தேவனுடைய ஆலோசனையாகி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நிறங்களுக்கு கிருபை செய்தீரே. உம்முடைய மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்படும்படியாய் அந்த சத்தியத்தை குறித்தும் எங்களுக்கு உணர்த்தி பேசினீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் மரித்தவர்கள், உம்முடைய மரணத்தோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை விசுவாசித்து நாங்கள் அதை அறிக்கை செய்து ஜெயத்தின் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற எல்லா அந்த பாவத்தின் வல்லமைகளுக்கு ஒரு முடிவுண்டாக்கப்படும்படியாகவும் எங்களுக்கு உணர்த்தி பேசினீரே. மக்க நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, உம்முடைய ஜீவனோடு கூட எங்களுடைய ஜீவன் எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கும்படியாய் உம்முடைய மரணத்தை எப்பொழுது நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாய் காணப்படவும் ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி பேசினீரே. யாக்கோபுடைய ஜீவன்
அவனுடைய கடைசி மகனாகிய பென்னிமீனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற பத்து குமாரர்களோடு கூட அப்படி அல்ல. ஆண்டவரே, நீதாமே கிருபையாய் முடி ஜீவனோடு ஆண்டவர் எங்களுடைய ஜீவனும் இணைக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் அந்த சம்பத்தாக நாங்கள் காணப்பட ஒன்று கூட இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவியங்களுடைய நிலவரத்தை அறிவீர், கர்த்தாவியங்களுடைய பலவீனங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் அறிவீர். ஆனாலும் கர்த்தர் கிருபையுள்ளவராய் இந்த வேளையில் எங்களோடு கூட பேசி உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணி கொண்டிருந்தது மாத்திரமல்ல, உம்மோடு கூட எங்களை இணைத்து கொண்டிருந்தீர். ஆண்டவரே, தடைபட்டு போயிருந்த அருந்து போயிருந்த அந்த இணைப்பை ஒன்று கூட ஆண்டவர் இந்த கூட்டங்களின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றியோட ஸ்தோத்திரம். நீர் நிச்சயமாக எங்களுடைய சம்பத்தாக மாற்றி எடுத்து உம்முடைய வருகையில் நாங்கள் யாவரும் காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ள தயவுள்ள உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. Amen. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனிய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.